ஹெச்டி உள்ள போட்டு இதுல தான் பெரியோர்களே, ஜோதிட நண்பர்களே, உலக தமிழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இன்று ஒரு சிறப்பான ஒரு நேரலை நிகழ்ச்சி. தமிழகத்தின் மிக பெரும் பிரபலமான ஜோதிடர், ஜோதிட கலை அரசு திரு ஆதித்ய குருஜி அவர்களோடு ஒரு நேர்காணல் நம்முடைய யூடியூப் சேனலுக்காக தர இசைந்திருக்கிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சியான தருணம் இது. நேரடியாக நான் முதல் முறையாக இன்டர்வியூ அப்படிங்கிறத நம்மளுடைய சேனலில் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன். அதில் முதல்ல ஜோதிடர்களுக்கெல்லாம் ஆதித்யனாக இருக்கக்கூடிய இன்றைக்கு தமிழகத்திலே நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிட கலையரசு திரு ஆதித்ய குருஜி அவர்களோடு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். வணக்கம் ஆதித்ய குருஜி ஐயா, உங்களுக்கு என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். முக்கியமாக வந்து நீங்கள் இன்றைக்கி ஒரு தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய விஷயத்தை இன்றைக்கி நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. அதாவது ஜோதிட மாநாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி மாணவர்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்க. அதே மாதிரி மற்ற சாதாரண நிலைமையில் இருக்கக்கூடிய ஜோதிடர்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு அவார்டெலாம் கொடுத்து அவங்களுக்கு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறீங்க. அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நான் இதையே சொல்கிறேன்னா, நான் ஜோதிடம் படிக்கும்போது என்னுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்கிறதுக்கு ஆள் கிடையாது. 2000 நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜோதிட சந்தேகங்கள் ஏதாவது கேட்டோம்னு சொன்னால், எப்படி சார் இது அப்படின்னு ஒரு ஜோசியத்தை போய் கேட்டால் அப்படி தான் சொல்லுவாங்களே ஒழிய விளக்கம் கொடுத்ததில்லை. நான் ஏங்கியிருக்கேன். நான் அஸ்ட்ராலஜி படிக்கும்போது நான் ரொம்ப சிரமப்பட்டு எனக்கு ஜோதிடம் கற்றுக்கிட்டேன். எனக்கு யாரும் ஈஸியாலாம் சொல்லித்தரல. ஆனால் இன்றைக்கி நான் அதனால தான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை யூடியூப்பில் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரியான குண நலத்தோடு இருக்கக்கூடிய, ஏனென்றால் கருத்து ஒருமித்தல் காதல் மட்டுமல்ல நட்புக்கும் அதுதான் அடிப்படை இலக்கணம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது ஆதித்ய குருஜி அவர்கள் ஒரு மாநாடையே ஏற்பாடு செய்து ஜோதிட மாணவர்களுக்கான சந்தேகங்களுக்கான விளக்கங்களை கொடுக்குறாருன்னு சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அதுக்காகவே நான் முதல் நாளே இன்றைக்கி ஈரோட்டில் வந்து ஆதித்ய குருஜி அவர்களை நேரடியாக தனியாக சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன். கூடவே ஈரோடு ஜோதிட நண்பர் திரு கோபு அவர்கள் கூட இருக்காங்க. அவரையும் நான் விட போகிறதா இல்லை, கண்டிப்பாக அவரையும் நான் இழுத்து நம்ம 4 கேள்வி கேட்பேன். உங்களோடு அவருடைய கருத்துக்களை அவர் பகிர்ந்துக்க வைப்பேன் நான். ஸோ அந்த ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலை, ஜோதிடர்களுக்கிடையே ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய அந்த பண்பு, இதெல்லாம் வந்து ஆதித்ய குருஜி அவர்கள்ட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம். ஸோ நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் முதல்ல ஆதித்ய குருஜி சார். என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் உங்களுக்கு உரித்தாகட்டும். முதல்ல இன்றைக்கி என்ன ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பத்தாம் பாவம் சம்மந்தமாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது உங்ககிட்ட. என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஜோதிடத்துறைக்கு எப்படி வந்தீங்க, ஏன் வந்தீங்க, அதுக்கான உந்துதல் என்ன அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் நம்மளுடைய நேயர்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்து நானும் வந்து யூடியூப் நேயர்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சவன் தான், தெரிஞ்ச முகம்தான். அதனால் என்னை பற்றி அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப அதிகமாக தகுதிக்கு மீறி புகழ்வார் ஐயர் குமார் ஜி குமார் ஐயர் அவர்கள் அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கேன். இன்றைக்கி நேரிலேயே பார்த்துட்டேன். ஒரு சாதாரண ஜோதிடனாகி என்னை வந்து தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் இங்கே ஒன்றும் இல்லை. முதல்ல இந்த நம்பர் ஒன் அப்படின்ற பட்டமே வந்து கொஞ்சம் டேஞ்சரான பட்டம் கூட. யார் எப்போது நம்பர் ஒன்ல இருப்பாங்க அப்படின்றது யாருக்கும் சொல்ல முடியாத பரம்பொருள் மட்டும் அறிஞ்ச ஒரு விஷயம். ஆகவே சாதாரண ஒரு எளிமையான ஒரு ஜோதிடம் தான் என்ன நான் அறிமுகப்படுத்திக்க விரும்புகிறேனே தவிர, அதுதான் உண்மையும் கூட, அதுதான் உண்மையான அமைப்பே கூட தவிர, மற்ற இது சொல்ற மாதிரி ஒரு நம்பர் ஒன் நம்பர் டூல எனக்கு நம்பிக்கை இல்லை. ரெண்டாவது, மதிப்பிற்குரிய நண்பர் ஜி குமார் ஐயர் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க. அவர் படித்த காலத்தில் வந்து, அவர் சொன்ன காலத்தில் வந்து, அவர் கற்றுக்கொண்ட காலத்தில் வந்து சில விஷயங்கள் வந்து யாரும் சொல்லி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. அதனால் வந்து நான் யூடியூப் சேனல்களில் வந்து சொல்லித்தரக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் சொல்லப்போனால், சோஷியல் மீடியாவில் வந்து எனக்கு விட சீனியர் நம்ம ஜிகுமார் ஐயர், திண்டுக்கல் சின்னராஜ் ஐயா அவர்களை போன்றவர்கள் என்னை விட கொஞ்சம் சீனியரானவர்கள் தான். எனக்கு முன்னாடியே வந்து, ஏன்னா நான் படிக்காதவன், அவங்கெல்லாம் படித்தவங்க. படிக்காதவர்கள் சோசியல் மீடியாவில் சமூக வலைதளங்களில் ரெண்டாவதாக தான் வருவோம். அதனால எங்களுக்கு யாரோ சொல்லி நாங்கள் வந்தோம். ஆகவே இன்னொன்று,
அவர் சொன்ன மாதிரி இந்த சொல்லிக் கொடுக்குற காலங்களில் இது வந்து ஒரு ஞானமுள்ள துறை. நான் அடிக்கடி நம்முடைய என்னுடைய யூடியூப் வியூவர்களுக்கே அடிக்கடி தெரியும், ஜோதிடம் என்பது ஒரு கல்வி அல்ல, அது ஒரு வகையான ஞானம். இந்த ஞானம் வந்து எப்போது யாருக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்றது பரம்பர்களோட ஒரு அமைப்பில் தான் இருக்கே தவிர உங்களுடைய சொந்த முயற்சிகளில் நிச்சயமாக கிடையாது. உங்களுடைய சொந்த முயற்சிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு விதமான ஒரு ஞானக்கலை ஜோதிடக்கலை. இந்த ஞானக்கலையிலையும் நீங்கள் வந்து தெரிஞ்சதை சொல்லிக் கொடுக்கறதுக்கான அமைப்புகள் உங்களுக்கும் இருக்கணும். இன்னொன்று தெளிவாக சொல்லப்போனால் இது வந்து ஒரு தெய்வீகத்தின் பின்னால் மறைஞ்சிக்கக்கூடிய கலை. எனக்கு தெரியும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றது உண்மையிலே ஒன்று மனித மனத்துடைய இது என்னென்னா, இப்போ ஐயா அவர்கள் வந்து இதை சொன்னதுக்காக தான் நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது நாங்கள் கற்றுக்கொண்ட காலத்தில் எங்களுக்கு ஜோதிட சூட்சுமங்களை சொல்லிக் கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கானதில் இன்னொரு மறைமுகமான அர்த்தம் ஒன்று இருக்குது. அதாவது ஜோதிடத்தில் வந்து நீங்கள் வசதியாக ஒன்றில் மறைஞ்சிக்கலாம், எனக்கு தெரியும் ஆனால் நான் சொல்ல மாட்டேன்ட்டு. ஆனால் உண்மை என்னென்னா, மனித மனத்தின் ஒரு மிகப்பெரிய குணம் என்னென்னா, தனக்கு தெரிஞ்சதை சொல்லலைன்னா மண்டை பிடிச்சு போகிறது. தெரிந்தவர்கள் நிச்சயமாக சொல்வார்கள், சொல்லாதவர்களுக்கு தெரியவில்லை. எப்படி சொல்றீங்க? இதுதான் உண்மை. மனித மனத்தின் உளவியல் ரீதியாக மனித மனத்தின் ஒரு மிகப்பெரிய குணமே என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னா டமார் அடிச்சுட்டு எனக்கு தெரியும் போய் கத்துறதுதான். அப்ப எந்த ஒரு ஜோதிடர் எனக்கு தெரியும் ஆனால் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரோ அவருக்கு உண்மையிலே தெரியாதுன்னு அர்த்தம். நான் யாரையும் குறை சொல்றதுக்காக சொல்லலை. உளவியல் ரீதியாகவே மனிதன் தனக்கு தெரிந்ததை அடுத்தவர்களும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் இந்த மனித உயிரினம் இருக்குது, இந்த மனிதன் படைக்கப்பட்டிருக்கான். ஆகவே ஜோதிடத்தில் தெரிந்தவர்கள் சொல்கிறார்கள், தெரியாதவர்கள் எனக்கு தெரியும் ஆனால் நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற ஒரு போர்வையில் மறைஞ்சுக்கிறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த காலகட்டத்தில், ஏன்னா எந்த காலகட்டத்திலையும் ஜென்ரேஷனில், உதாரணமாக என்னுடைய குருநாதர்களான ஆத்துருமு மாதேஸ்வரன் ஐயா அவர்களை பார்த்தீர்களானால், அதிர்ஷ்டம் சி பாலசுரமணி ஐயா அவர்களை பார்த்திருக்கலானால், இப்போ செவ்வாசனையுடைய சம்பந்தம் பற்றி என்னுடைய உலகம் முழுக்க என்னுடைய செவ்வாசனை கட்டுரைகள் பிரபலமாக பேசப்படுகிறது அப்படின்னு சொன்னால், அந்த பேசப்படுகின்ற செவ்வாசனை கட்டுரைகளின் ஆதார வித்து வந்து அதிர்ஷ்டம் சி பாலசுரமணி ஐயா அவருடைய ஜோதிடபான ஐயாவுடைய கட்டுரைகளிலிருந்து தான் வந்தது. அவர் செவ்வாசனையை பற்றி புரிய வைத்ததுனால எனக்கு தெரிந்ததே நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி என்னுடைய ஜோதிட பாபகிரகங்களின் சூட்சமோடு என்னுடைய ஜோதிட பலன்கள் வெகு தூரம் பேசப்படுகிறதுன்றா, ஆத்துருமு மாதேஸ்வரன் ஐயா கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அவர் எழுதிய நூற்றுக்கணக்கான புத்தகங்களில் மிகப்பெரிய இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த ஜோதிட புத்தகம் எது என்று கேட்டால், என்னுடைய மதிப்பிற்குரிய குருநாதர் ஆத்துருமு மாதேஸ்வரன் ஐயா அவர்களையே எழுதிய ஜோதிட ஆராய்ச்சி திரட்டம் தான் சொல்லுவேன். நான் என்னுடைய ஜோதிடமனம் தேவரகசியம் கட்டுரைகள் அவ்வளோ தூரம் ஃபேமஸாக பேசப்படுது. ஆனால் இந்த ஜோதிடமனம் தேவரகசியம் புத்தகங்களுடைய கட்டுரைகளுக்கு ஆதார மூல வடிவம் என்னுடைய குருநாதருடைய ஜோதிட ஆராய்ச்சி திரட்டு தான். ஆக தெரிந்தவர்கள் என்றைக்குமே மற்ற மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள், தெரியாதவர்கள் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் எனக்கு தெரியும் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து நடித்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. ரெண்டாவது பத்தாம் பாவத்தை பத்தி கேட்டீங்க. இல்ல, நீங்க வந்து ஜோதிட துறைக்கு வருவதற்கான காரணம் என்ன, எப்பொழுது வந்தீர்கள், நீங்கள் ஜோதிடத்தை நேசிப்பதற்கான காரணம், ஏன் ஜோதிட துறைக்குள் நீங்கள் வந்தீர்கள், அதாவது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். இப்ப நான்லாம் வந்து ஜோதிடத்துக்குள்ள ஏன் வந்தேன் அப்படின்னு சொன்னா அதுல பின்னாடி பேக்ரவுண்டு நிறைய கதைகள் இருக்கு எனக்கு, அதை வந்து இன்னொரு இன்டர்வியூல நான் சொல்றேன். ஆனா இது உங்களுடைய இன்டர்வியூ, அப்ப நான் சொல்லக்கூடாது இந்த விஷயத்த. ஸோ நீங்க வந்து ஏன் ஜோதிடத்துறையை விரும்பினீர்கள், ஏன் ஜோதிடத்துறைக்குள் வந்தீர்கள், அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருந்தால் அதை நம்ம நேயர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கன்னு கேட்டுக்கிறேன். ஜோதிடத்திற்கு அப்பாற்பட்டு மனசுக்குள்ள இருக்கிற சில உண்மைகளை அதை சொல்றதுக்கு குமார் ஐயர் அவர்கள் தூண்டி விடுகிறார், அதுதான் உண்மையும் கூட. இந்த இடத்துல என்னுடைய மனைவி வந்து என்னை அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு விஷயம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. இவ்வளவு பெரிய ஜோசியம் நீ உலகம் முழுக்க உன்னை கொண்டாடுகிறது, எனக்கு தான் தெரியும் சனி சேவையத்தை எதுவுமே தெரியாத முட்டாள் நீ அப்படின்னு என் மனைவி சொல்லுவாங்க. அதுதான் உண்மையும் கூட. நான் படிக்கலை, அதை சொல்கிறதுக்கு நான் வெக்கமும் படலை. ஜோதிடத்தின் மீது இருந்த அளவு கடந்த காதலால் என்னால் பள்ளிப்படிப்பை தாண்ட முடியாமல் போயிடுச்சு. சில விஷயங்களை என்னுடைய நண்பர்களே சொல்லுவாங்க, ஏன் இதெல்லாம் வெளியில் சொல்லிக்கிட்டுன்ட்டு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இதில் மறைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நான் பள்ளிப்படிப்பை தாண்டாதவன். அந்த பள்ளிப்படிப்பு தடைப்பட்டது ஜோதிடத்தின் மேலிருந்த அறிவு அளவு கடந்த காதலால். ஜோதிடம் என்னுடைய தகப்பனார் ஜோதிடர். இந்த ஜோதிடம் வந்து என்னுடைய தந்தையால் எனக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. ரெண்டாவது, ஜோதிடத்தை நீங்கள் நேசிப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டார். தப்பான வார்த்தை, ஜோதிடத்தை நான் நேசிக்கிறேன், ஜோதிடத்தை நான் சுவாசிக்கிறேன். எக்ஸலன்ட், அதான் உண்மையான வார்த்தை. கவித்துவமான பெருமைக்காக நான் சொல்லலை. என்னுடைய
சுவாசம் மூச்சு காற்று முழுக்க ஜோதிடம் மட்டுமே கலந்திருக்கிறது. எனக்கு ஜோதிடத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாது. இதை சொல்வதற்கு நான் வைக்கப்படலை. மற்ற விஷயங்கள்லாம் நான் ஒரு பூஜ்யம். ஏன்னா இது வந்து பரம்பொருள் எனக்கு கொடுத்த கொடை. அதாவது நான் இதை வந்து மிகைப்படுத்தியோ குறைவாகவோ நான் சொல்ல விரும்பலை. எனக்கு என்னமோ ஜோதிடத்தை தவிர மற்றதுலேயும் நாட்டம் இல்லை. உங்களுடைய சேனல்லையே வந்து அது அபவுட்டில் போட்டிருப்பீங்க, அதை பற்றி கமெண்ட். ஜோதிடத்தை தவிர வேறொன்றும் தெரியாது எனக்கு. ஆமாம், அதுதான் உண்மை. நல்ல கொட்டேஷன். அது ராத்திரி 2 மணிக்கு உங்கள் ஜாதகத்தை கொடுத்துட்டு எழுப்பி நீங்கள் வந்து அந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்லுங்கன்னா உடனே எந்திரிச்சு முகத்தை கூட கழுவாமல் நான் பலன் சொல்லுவேன். ரெண்டாவது, எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை நீங்கள் தொழிலாக பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. எல்லா நிலைகளிலும் எல்லா மனிதர்களுக்கும் பிடித்த தொழிலை செய்வதற்கான ஒரு வாக்கியத்தை பரம்பொருள் கொடுக்கறதில்ல. பரம்பொருளுடைய ஆசீர்வாதத்தில் எனக்கு என்ன பிடிச்சதோ அதை நான் தொழிலாக செய்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. ஆக உங்களுக்கு விருப்பமானதை எதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்களோ, எது உங்களுக்கு அமைகிறதோ அது உங்களுக்கு உங்களை உயரத்தில் கொண்டு போய் வைக்கின்றது. ஜோதிடத்திற்கு அப்பாற்பட்ட விதி இதைத்தான் நம்ம மேலான மதம், எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்னு சொல்லுது. ஆக ஜோதிடம் எனக்கு சின்ன வயதிலிருந்தே குடும்ப சூழ்நிலையின் காரணமாக, என்னுடைய தகப்பனாருடைய காரணமாக எனக்கு வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. என்னுடைய தந்தையார் என்னைக்கு ஜோதிடத்தை அறிமுகப்படுத்தியிருந்தாலும் அவர் என்னுடைய குருநாதர் இல்லை. என்னுடைய குருநாதர் வந்து நான் சொல்கிற மற்றவங்க தான், அத்துர்மு மாதேஸ்வரன் ஐயா அவர்கள், பாலஜோடமாசிரியர் ஸ்ரீ சுப்பிரமணியா அவர்களுடைய எழுத்துக்கள் என்னை செதுக்கின. அவங்க தான், அவங்களும் மானசீக குருநாதர்கள். என்னுடைய நூல்களில், என்னுடைய குருநாதர்களுக்கு நான் சமர்ப்பணம் எழுதின நூல்களில் கூட நான் கொடுத்துருக்குறேன். எப்படி கொடுத்துருக்கிறேன்னா, இந்த ஏகலைவனின் கட்டை விரலை கேட்காத துரோணாச்சாரியர்கள்னு கொடுத்துருக்கிறேன். ஏன்னா அவங்கள நேரில் பார்க்காமே அவங்க புத்தகங்களை வச்சு பண்ணவன் தான். சப்போஸ் இப்போ நேரடியான குரு அப்படின்னு யாரையா சொல்கிறேன்? இல்லை, நேரடியான குருன்னு எனக்கு யாரும் இல்லை. நேரடியாக நான் யார்த்தையுமே வந்து ஜோதிட பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு வந்து நேரடியான பாடம் சொல்லிக் கொடுக்கல. அதுக்காக நான் சுயம்புன்னு சொல்ல, என்னுடைய ஒரு கட்டுரையிலே சொல்லியிருப்பேன், குருநாதர் கண்டிப்பாக தேவை. எல்லோரும் என்ன மாதிரி பைத்தியக்காரன் கிடையாது. எல்லாரும் என்னை மாதிரி சுயமாக வந்துட முடியாது. ஏதோ எனக்கு படிப்பு ஏறல. என்னுடைய அத்தனை விஷயங்களும் என்னுடைய இதோ ஜோதிடம் தேவரகசியம் கட்டுரையில் கடைசி கட்டுரையில் எழுதியிருப்பேன். என்னுடைய 10 பருவ காலங்கள் எப்படி வந்து கழிஞ்சது அப்படின்றத நான் தெளிவாக, ஏன்னா இதை எங்கே பார்த்தாலும் இப்போ குமார் ஐயா அவர்களை உள்பட எல்லாருமே நான் இதைத்தான் கேட்பாங்க. சார், எப்போ பார்த்தாலும் ஜோதிடத்தில் தானே இருக்கிறீங்க, என்ன அப்படின்னு எல்லாருமே கேட்பாங்க. அதுக்காக இந்த விஷயத்த நான் வந்து உண்மையிலேயே சொல்லியிருந்தது. இதையே என் கட்டுரைகளை எழுதியிருக்கிறேன். என்னுடைய 10 பருவங்கள் உங்களை போலத்தான் இருந்தது. என்னுடைய 10 பருவ காலத்தில் சென்னை புறநகரில் ஒரு பல்லாயிரம் பகுதியில் நான் வந்து 10 பருவத்தில் ஒரு 20-21 வயசு வரைக்கும் இருந்தேன். அந்த நேரங்களில் கூட மற்றவர்களெல்லாம் வந்து இளமைக்கே ஒரு யார்குறிப்புகளுடன் இருக்கும்போது எந்த நேரத்திலும் ஜோதிட புத்தகமும் கையுமாக என்னுடைய நண்பர்களோட ஒரு குட்டிச்சவரில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தால் கூட கையில் ஒரு புத்தகம் இருக்கும். ஒரு ஹோட்டலுக்கு போவோம், 4 பேர் ஃப்ரெண்டுங்க, அப்பவும் ஒரு ஜோசிய புத்தகத்தை படித்து கொண்டு இருப்பேன். அந்த ஜோதிட புத்தகங்கள் நூற்றுக்கணக்கான முறைகள் கிழித்தெறியப்பட்டிருக்கின்றன. என்னடா அது, என் கூட வந்திருக்கிற சினிமாவுக்கு வந்திருக்கிற கியூவில் நிற்கிற அப்பவும் ஜோசிய புக்கு படிச்சிருக்கிறே பைத்தியக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு என் நண்பர்கள் என்னுடைய என்ன கிட்ட பேசினதை விட ஜோதிட புத்தகம் படிக்காதே என்று என்னை அடித்தது தான் அதிகமான நேரம். ஆக இதையும் நான் ஜோதிடம் தேவரகசியம் கட்டையில் ஒரு கட்டையில் குறிப்பிட்டிருக்கிறேன். முதன் முதல்ல இது அதே மாதிரி ஒரு தடவை வந்து இப்போ குமாரையர் நண்பர் அவர்களைப் போல ஒரு தடவை வந்து அவருங்க ஒருத்தர் என்ன கேட்டிருந்தார், எப்போ முதன் முதலாக ஜோதிடனாக உணர்ந்தீர்கள் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தார். நீங்கள் வந்து ஜோதிடனா எப்போ உணர்ந்தீங்க அந்த கேள்வி வந்து நிறைய ஜோதிடர்கள் அவர் கேட்டிருந்தார். அப்போ வந்து நான் நூலுக்கு புதுசு. அப்போ அந்த பெருந்துறைக்கு செந்தில்குமார் அவர்கள் இந்த கேள்வியை கேட்கும்போது எனக்கு அது சுவாரஸ்யமாகப்பட்டது. அதோட அந்த சுவாரஸ்யமா எப்போ முதல் முதல்ல ஒருத்தன் ஜோசியராக உணர்றான்றது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? இன்றைக்கு நான் மிகப்பெரிய ஜோதிடனாக இருக்கலாம், ஆனால் நான் முதன்முதலாக எப்போது ஜோதிடனாக உணர்ந்தேன் அப்படின்ற கேள்வி முகநூலில் எழுப்பும் பொழுது அது எனக்கு அந்த பதிலையும் நான் கொடுத்துருந்தேன். என்ன கொடுத்துருந்தேன்னா, என்னுடைய 21 வயசில் ஒரு 21 வயசில் நாங்கள் எல்லாருமே ஒரு குட்டிச்சவர் மேலே ஒரு 6-7 பேர் எல்லாருக்குமே இளமை பருவத்தில் அந்த மாதிரியான ஒரு நல்ல நண்பர்கள், கெட்ட நண்பர்கள், நல்லதும் கெட்டதும் கடந்த நண்பர்கள் எல்லாருக்குமே எல்லா வயசுலேயுமே உண்டு. அந்த வயதுகளில் உண்டு. அந்த வயதுகளில் இருக்கின்ற 21 வயசில் ஒரு நாள் வந்து ஒரு குட்டிச்சவர் மேலே என்னுடைய வீட்டுக்கு என்னுடைய தெரு மேலே ஒரு 6-7 நண்பர்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய நண்பர்களில் மூர்த்தின்ற ஒருத்தர் வந்து என்னுடைய எதிர் வீட்டு நண்பர் மூர்த்தின்றவர் அப்பவும் ஏதோ புத்தகம் ஜோதிட புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த மூர்த்தி, டே ஜோசியரே எப்போ பார்த்தாலும் உனக்கு ஜோசியமா, நீ ஒரு இதாக இருந்தால் இன்றைக்கி என்னடா உனக்கு நடக்கும் சொல்கிறா பாப்பா, உனக்கு என்ன சொல்லுது ஜோசியம் அப்படின்னு கேட்கும்போது எப்பவுமே தனக்கு நடக்கின்ற தசா அந்தர சூட்சும சித்திர பிராண காலத்தை வச்சு இந்த வாரம் எனக்கு என்ன நடக்கும். இளமை காலத்தில் இதெல்லாம் ஒரு ஆய்வு தான், எல்லா ஜோதிடருக்கும் இது இருந்திருக்கும். தன்னுடைய சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்வது அவங்கவுங்களுடைய வழக்கமாக இருக்கும். அப்படி இருக்கிறவன் மேலே வருவான். அந்த அமைப்பின்படி இந்த வாரம் எனக்கு என்ன நடக்கும் அப்படின்றத நான் ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சுருந்ததுனால அந்த என்னுடைய நண்பனுக்கிட்ட, சக நண்பனுக்கிட்ட இன்னைக்கு உனக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு கேட்டதுக்கு என்னுடைய 21 வயசில் நான் என்ன சொன்னேன்னா, இன்னைக்கோ நாளைக்கோ என்னை தேளோ பாம்போ கடிக்கும்னு சொன்னேன்.
இது நடக்கும்போது நைட்டு வந்து ஒரு 8 மணி, இரவு 8 மணி போல் நாங்கள் நண்பர்கள் எல்லாருமே ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது, இன்றோ அல்லது நாளைக்கோ என்னை தேலோ பாம்போ கடிக்கும், இதுதான் எனக்கு நடக்கிற ஜோசியம்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டோம். இந்த கேட்ட நண்பர் என்னுடைய எழுத்து விட்ட நண்பர். அன்றைக்கு என்னுடைய பெற்றோர்கள் ஊரில் இல்லை, நானும் என்னுடைய தம்பியும் மட்டும் எங்கள் வீட்டில் இருக்கிறோம். அன்னைக்கு சரியாக நைட்டு 2 மணிக்கு எனக்கு தேல் கடிச்சிருச்சு. நான் 8 மணிக்கு எனக்கு தேல் கடிக்கும்னு சொன்னேன். வேஷ்டி கட்டியிருக்கிறேன், அப்படியே வேஷ்டியில் ஏதோ ஒன்று ஊறுது, என்னை அறியாமல் இடதுகையில் தள்ளி விடுறேன், இடதுகை விரலில் வந்து தேல் கொட்டிடுச்சு. தேல் கொட்டிடுச்சுன்னு எனக்கு தெரியுது. என்னோட தம்பி பக்கத்தில் இப்படி படுத்து கிடக்கிறாரு, அவரை நான் அப்படியே தட்டி நைட்டு 2 மணிக்கு எழுந்திருக்காதே, அண்ணனை தேல் கொட்டிடுச்சு எந்திரிக்காதேன்னு சொன்னேன். எழுந்திருக்காதேன்னு சொன்ன உட அடுத்த நிமிஷம் எந்திரிச்சு அவன் அடுத்த ரூபா கூடி போயிட்டான். தேல் என்னோடனே எனக்கு என்னன்னா அவன் வந்து தேல் ஏதாவது அவனை கொட்டிட போகுது அப்படின்ட்டு எந்திரிச்சு லைட்டை போட்டால் கொட்டின தேல் டிவிக்கு நேராக கீழே ஊர்ந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு வலி வலி பயங்கரமான வலி. என் தம்பியை வந்து எதிர வீட்டில் போய் மூர்த்தி அண்ணனை போய் கூட்டிட்டு வா, அண்ணனுக்கு தேல் குடிச்சிருச்சு கொட்டிடுச்சுன்ட்டு மூர்த்தி அண்ணன் போய் கூட்டிட்டு வா, ஏன்னா அப்போ நைட்டு 2 மணிக்கு டாக்டர்கிட்ட போகணுமே அப்படின்றதுக்காக எதிர் விட்டுதான் அவன். இவன் போய் என்னுடைய தம்பி போய் அங்கே போய் நைட்டு 2 மணிக்கு கதவை தட்டுறான். கதவை தட்டி அண்ணனை தேல் கடிச்சிருச்சு அண்ணன் அவங்கள வர சொல்கிறாருனோட இவனுக்கு ஒன்றுமே புரியலை. என்னைய கேள்வி கேட்ட நண்பனுக்கு அவன் எதாவது கிண்டலுக்கு சொல்கிறான்னு சொல்லி இவன் போய் அழுதுகிட்டே போய் சொல்கிறான், அண்ணனை தேல் கொட்டிடுச்சு சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டு. அவன் ஒரு 5 நிமிஷத்தில் அவன் வர்றான். அது வரைக்கும் நான் அந்த தேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். டிவி கடையில் அந்த தேல் சோகத்தில் ஊர்ந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு பெயின் ஓவர் ஆகி துடிச்சிக்கிட்டு இருக்கேன். கதவை திறந்துட்டு என்னை கேள்வி கேட்ட அந்த நண்பர் உள்ளே வந்து என்னையும் அந்த தேலையும் இப்படியே ஒரு நிமிஷம் இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான் இல்லையா, அவன் பார்த்த அந்த நொடியிலேருந்து நான் ஜோசியம் நான். எக்ஸலண்ட் எக்ஸலண்ட், அதுதான் உண்மை. வெரி குட், வெரி குட். இன்னும் ஒரு கஷ்டத்தில் வந்து அது நீங்கள் உணர்ந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது தான் கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது. தேல் கடி அப்படிங்கிறது ரியலைஸ் பண்ணால் தான் தெரியும் வலி, தனக்கு வந்தால்தான் தெரியும் தலைவலியும் பல்வலியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கணத்தில் நீங்கள் உணர்ந்திருக்கீங்கன்னா அது பெரிய ஒரு விஷயந்தான். இதை விட ஒரு முக்கியமாக ஜோதிடமன் தேர செக்ரட்டரியில் அதை எழுதும்போது சொன்னேன், அந்த தேடையும் என்னையும் மாறி மாறி பார்த்த என் கண்கள், என் நண்பனுடைய கண்களை என் வாழ்நாளின் கடைசி நொடி வரைக்கும் நான் மறக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். இதில் என்ன ஒரு பியூட்டினா, அது வரைக்கும் அந்த 21 வயசு வரைக்கும் என்னை கேலி செய்து கொண்டிருந்த அந்த நண்பர்கள் வந்து அந்த சம்பவத்துக்கு பிறகு என்னை கேலி செய்கிறத நிப்பாட்டாங்க. அன்னையிலிருந்து என்ன என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் கேலி செய்கிறதே இல்லை. இன்றைக்கு அதே நெருங்கிய நண்பர்களுடைய குழந்தைகள்லேருந்து அவங்களுடைய இது திருமண விஷயங்கள் எல்லாத்துக்கும் நான் தான் ஜோசியமாக இருக்கிறேன். அன்றைக்கு என்னுடைய என்னை கேலி செய்கிறத நிறுத்தின நண்பர்கள், அதுக்கு காரணம் என்னுடைய அந்த ஒரு சம்பவம் தான். இன்றைக்கு தேல்கள் தேலோ பாம்போ கொட்டும்னு சொல்லி அன்றைக்கி இரவு தேல் கொட்டுந்தது என்பது என்னுடைய விஷயத்தில். ஆனால் அப்போ கூட நான் கமர்ஷியல் ஜோதிடனா வந்துடலை, அது வந்து நான் சொல்கிறது 21 வயசில். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10-15 வருஷம் சில ஜோதிடத்தில் வந்து ஆய்வுகள், ஜோதிடத்தை வந்து தொழிலாக கொள்றதுல என்கிட்ட கருத்து பேதங்கள் இருந்தது. ஒரு கமர்ஷியல் ஜோதிடனா வரக்கூடாது அப்படின்றதுல நான் கொஞ்சம் தெளிவாகவே இருந்தேன். ஜோதிடத்தை வைத்து பிழைக்கக்கூடாது அப்படின்றது ஒரு மனம் எனக்கு இருந்தது. ஆயினும் பரம்பொருளின் விருப்பம் வேறு மாதிரியாக இருக்கிறது. ஜோதிடத்தை வந்து இன்றைக்கு தொழிலாக நான் வைத்து கொண்டுட்டேன். அதை விட என்னுடைய தரப்பினர் அடிக்கடி சொல்லுவார், ஒரு உலக புகழ்பெற்ற ஜோதிடனாக வரக்கூடிய சகல விஷயங்களும் உன்னுடைய ஆதாரத்தில் இருக்கு, நீ வந்து ஒரு நாள் உலக புகழ்பெற்ற ஜோதிடனாக வருவாய் அப்படின்னு என்னுடைய தந்தையார் அடிக்கடி சொல்லியிருக்கிறார். ஆனால் நான் அதை மறுத்து சொல்லியிருக்கிறேன். இந்த ஜோதிடத்திற்கு இப்படி வாடுறது, ஜோதிடத்தை வைத்து பதில் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஆயினும் என்னுடைய தரப்பினாரை இது போலவே என்ன, நான் வந்து கமர்ஷியல் ஜோதிடனாக இருக்கிறத பார்க்கறதுக்கு என்னுடைய தரப்பினார் இப்போ இல்லை. ஆனால் அவர் இறந்த பிறகு நான் வந்து அலுவலகம் இன்றைக்கி உண்மையிலே உங்ககிட்ட முன்ன யூடியூப்பில் பேசுகிற அளவுக்கு ஒரு இதாகவே இருக்கிறேன். ஸோ எல்லா ஜோதிடர்களையும் போல் என்னுடைய விஷயத்தில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, என்னுடைய இளமை காலம் இப்படி தான் போச்சு. ஓகே ஓகே ஓகே, வெரி குட். கேட்குறதுக்கு ஏதாவது ஒரு காரணம், ஏதேனும் ஒரு பின்புலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நன்மையோ தீமையோ ரெண்டு எக்ஸ்ட்ரீம் லெவலுமே வந்து கொஞ்சம் மனுஷனை வந்து ஒரு விதமான என்ன சொல்கிறது, ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நிலையில் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் லெவலில் அவ்வளோதான் டோட்டல், இதோட முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் லைஃப் என்ன அப்படின்னு ஒரு குவெஸ்சன் மார்க் வரும் பாருங்கள், அப்போ நமக்கு ஏதாவது ஒன்று நடக்கும். அதுதான் வந்து நம்மளுடைய ஜாதகம் அப்படின்னு சொல்கிறது. நமக்கு எல்லாமே இப்போ என்னோடய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய கதவை மூட போகிறார் கடவுள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஜன்னலை திறந்து விட்ருவார், நீ இந்த பக்கம் ஓடி போடா அப்படின்னு. கரெக்டாக அதே வழி அந்த ஜன்னலை திறந்து அதை வழியாக வெளியில் போனதுக்கப்புறம் அந்த கதவு சாத்தும். இது வந்து லைஃப்பில் இருக்கக்கூடிய பெரிய ஃபிலாசபிக்கல் தாட்டு இது. என்ன, நான் அதை வந்து அப்படி தான் நினைக்கிறேன். அதாவது இதெல்லாம் வந்து ப்ரூவ் பண்ண முடியாத விஷயங்கள் நிறைய இருக்குது உலகத்தில். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒருவர் ஜோதிடர் ஆக வேண்டும் அப்படிங்கிறது பூர்வ ஜென்ம வாசனை. அந்த வாசனை இல்லாமல் வந்து திடீர்னு ஒருத்தர் ஜோதிடர் ஆகிட முடியாது.
ஒரு பிறவியில் முற்பிறவிலையோ மறுபிறவிலையோ ஒரு கண்டினியூட்டி இருக்குது அதில். ஸோ அது வந்து ஜீனில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ தான் அவர் வந்து ஒரு ஜோதிடராக வர முடியும். ஏன் ஜோதிடராக வரணும்? ஏன் அவர் டாக்டர் ஆகலை? ஏன் அவர் இன்ஜினியர் ஆகலை? ஏன் அவர் வந்து ஒரு ப்ரொஃபஸர் ஆகலை? ஏன் அவர் ஜோசியராகனா? ஸோ சம் விஷயம் அங்கே இருக்குது. அப்போது போன ஜென்மாவினுடைய தொடர்ச்சி தான் இந்த ஜென்மாவினுடைய பலன் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இதைத்தான் நாளைக்கு நான் பேசலாம்னு நினச்சிட்ருக்கேன் நாளைக்கு ஜோதிட மாநாட்டில். ஸோ எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது ஒரு ஜாதகத்தில், ஏன் ஒரு மனுஷனுக்கு அந்த தாட் வருது? அப்போ லக்னம் காரணமாக, பத்தனம் இடம் காரணமாக, ஒரு மனுஷன் ஜோதிடர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரெண்டாம் பாவம் காரணமாக, இல்லை சேவை செய்கிறாரு பொதுமக்களுக்கு அப்படின்னு சொன்னதுனால ஆறாம் பாவம் காரணமாக இருக்குமா, இல்லை பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஜோதிடர் வராரு அப்படிங்கிறதுக்காக பதினொன்றாம் பாவம் காரணமாக இருக்குமா, இல்லை இல்லை என்ன ஒரு பத்தாம் பாவகத்திற்கும் ஜோதிடத்திற்குமான அந்த தொடர்பு அப்படிங்கிறத நீங்கள் எப்படி குருஜி சார் பார்க்குறீங்க? இதை வந்து நான் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு வரியில் ஜோதிடத்தில் பதிலே கிடையாது. நேற்று இதே நேரம் வந்து பிரபல ஜோதிட ஈரோடு கோபு ஐயா அவர்களோடையும் கணித இவர் நம்ம ஸ்ரீனிவாச ராமானுஜன் ஐயா அவர்களோடையும் இந்த பத்தாம் பாவத்தை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அதாவது தொழிலுக்கு நீங்கள் பத்தாம் பாவம், சேவைக்கு ஆறாம் பாவம் அப்படின்னு, தனத்திற்கு வாக்கிற்கு ரெண்டாம் பாவம்னு எடுத்துக்கிட்டா கூட, பேசி பிழைத்தல் அறிவால் பிழைத்தல் எல்லாத்திற்குமே வந்து பத்தாம் பாவம் அடிப்படை காரணமாக இருந்தாலும் துணை பாவம்னு ஒன்று இருக்குது. வக்கீலுக்கும் பேசித்தான் பிழைக்கிறாரு, ஜோசியரும் பேசித்தான் பிழைக்கிறாரு, வாத்தியாரும் பேசித்தான் பிழைக்கிறாரு, ஒரு மார்க்கெட்டிங் ஆளுநரும் பேசித்தான் பிழைக்கிறாங்க. சரி, வக்கீலோட பிழைத்தல் அப்படின்றது எதில் நடக்குது? பொய் சொல்லி பிழைத்தல் நடக்குது. அது பொய் சொல்லி பிழைத்தல் அவருடைய கடமை. அதாவது தன்னுடைய கட்சிக்காரன் குற்றமே செய்திருந்தாலும், கொலையே செய்திருந்தாலும், கொள்ளையே அடித்திருந்தாலும், இவர் நல்லவர், இவர் கொலை செய்யவில்லை, இவர் கொள்ளையடிக்கவில்லைன்னு சொல்வது அவருடைய கடமை, தொழில் ரீதியிலான கடமை. ஆக அவர் அங்கே பொய் சொல்லி பிழைக்கின்ற ஒரு நிலைமையை வந்துடுறார். ஜோதிடருக்கும் அதுக்கும் இதை ஒத்து வர முடியுமா? நீங்கள் ரெண்டாம் பாவம்னு எடுத்ததுனால சொல்கிறேன், ரெண்டாம் பாவம் வாக்குஸ்தானம், ரெண்டாம் பாவமும் பத்தாம் பாவமும் கனெக்ட் ஆகும்போது ஒருவர் பேசி பிழைப்பார். சரி, அந்த பேசி பிழைக்கிறதுக்குள்ள நுணுக்கத்தை வந்துடுது இல்லையா? பொய் சொல்லி பிழைப்பாரா, உண்மை சொல்லி பிழைப்பாரா, ஊமையாய் நடித்து பிழைப்பாரா, மார்க்கெட்டிங் மாதிரி வியாபாரம் பண்ணி பிழைப்பாரா? வியாபாரம்னாலே பொய் தானே, சாதுரியமான பொய், அவ்வளோதான். பொய்யில் எத்தனையோ வகை இருக்குது. சாதுரியமான பொய், இந்த இப்போ வந்து நான் வளர்கிறேனே மம்மின்னு விளம்பரம் கொடுக்குறாங்க, காம்ப்ளான் குடிச்சா புள்ள வளர்ந்துருமா? அது ஒரு சாதுரியமான பொய். ஆக அனைத்துமே வந்து ஒரு பாவம் இன்னொரு பாவத்தினோடு கனெக்ட் ஆகும்போது தான் ஒருவருடைய துல்லியமான தொழில் நிலைமைகள் இது பண்ணது. நேற்று இதே மாதிரி கௌபய்யா ஸ்ரீனிவாச ராமானுஜம் ஐயா ஒரு அரசு அதிகாரி ஒருவர் இருந்தார். அப்போ அரசு அதிகாரி இந்த மூன்று பேரை பற்றிய ஒரு இது வரும்போது இந்த பத்தாம் பாவம் பற்றி பேச்சு வந்தது நேற்று 11 மணிக்கு. அப்போ அந்த பத்தாம் பாவத்தை பற்றி ஒரு பேச்சுக்கு நான் என்ன சொன்னேன், இந்த ஆன்மீகவாதியாகிய உங்களுக்கு குருவும் சனியும் ஒரு இடத்தில் இணைந்திருக்கும், அது பத்தாம் பாவம் ரெண்டாம் பாவத்தோடு கனெக்ட் ஆகியிருக்கும். ஸ்ரீனிவாச நாளைக்கு மேடையேற போகின்ற ஸ்ரீனிவாச ஐயா ராமானுஜம் ஐயங்களுடைய ஜாதகத்தை, அவருடைய ஜாதகத்தை பார்க்காமே நான் சொன்னேன், கோபையா ஜோதிடராகிய கோபையா அவரிடம் என்ன சொன்னேன், இந்த இடத்தில் 4 பேர் இருக்கிறோம், கோபுவாகிய ஜோதிடராகிய உங்களுக்கும் எனக்கும் பத்தாம் பாவத்தோடும் லக்னத்தோடும் புதன் கனெக்ட் ஆகிருக்கும். ரெண்டாவது, அரசு அதிகாரியாகிய அவருக்கு சூரியன் சுபத்துவமாக இருக்கும். ஆன்மீகவாதியாகிய ஸ்ரீனிவாச ராமானுஜம் ஐயா உங்களுக்கு சனியும் குருவும் கனெக்ட் ஆகி ரெண்டு பத்தாம் பாவங்களோடு தொடர்பு கொண்டிருக்கும். இதுதான் ஜோதிடம், இது முழுமையாக கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் ஜாதகத்தை சொல்லுங்கள் அப்படின்னு ஸ்ரீனிவாச ராமானுஜம் ஐயா கிட்ட கேட்டேன், நீங்கள் என்ன லக்னம், சனி குரு எங்கே இருக்குன்னு. அவர் என்ன சொன்னார், நான் விருச்சிக லக்னம், குருவும் சனி ரெண்டில் சேர்ந்துருக்குங்க. எக்ஸலன்ட், அதான் ஜோதிடம். ஜோதிடம் தான் கான்ஃபிடன்ட், அதுதான் ஜோதிடம். நேற்று நடந்த விஷயம் அது. அவர் அப்படியே அசந்து போய் நின்னார், எப்படி ஜாதகத்தை பார்க்காமே சொல்கிறீங்கன்னார். இதுதான் உண்மை, இது இல்லைன்னா வேத ஜோதிடம் பொய்னு இருக்கும் அனுபவம். அப்போ அவர் என்ன சொன்னார், எனக்கு விருச்சிக லக்னம், குருவும் சனியும் இரண்டாம் வீட்டில் சேர்ந்துருக்கு. அதில் இங்கே குரு வந்து என்னாச்சு, ஆட்சி ஆயிடுச்சா, சனி சுபத்துவம் ஆயிட்டாரா? ஏற்கனவே ஜோதி இது தெய்வர்கள் எப்போது கிடைக்கும்ன்ற கட்டுரையில் எழுதியிருக்கிறேன்னா, ரெண்டு குருவும் சனியும் சேர்ந்தால் ஒரு மனிதனுடைய ஆன்மீக அமைப்புகள் இருக்கா, அவரை பார்த்தாலே ஆன்மீகவாதியாக இருக்கிறாரா? குரு சனி கனெக்ட் வந்துருச்சு. அடுத்து ஈரோடு கோபையா அவர்கிட்ட கேட்டேன், அவர் ஜோதிடர், அப்போ புதன் உங்களுக்கு வலுவாக இருக்கா? ஆமாங்கய்யா, புதன் எனக்கு பத்தாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டு வலுவாக இருக்குது. அடுத்து அரசு அதிகாரிக்கு போனேன், சூரியன் வந்து உங்களுக்கு சுபத்துவமாக வலுவாக இருக்கும், சூரியன் எங்கே இருக்கிறாருன்னு ஒரே வாரத்தில் முடித்தார். ஐயா எனக்கு சித்திர மாதம் பிறந்தவன், பத்தாம் இடத்துல சூரியன் உச்சார். அரசு உயரதிகாரி வந்துருச்சா? இவ்வளோதான். ஆக பத்தாம் பாவம், இப்போ இதுவரைக்கும் நான் வேடிக்கையாக சொன்னேன், தொழில் ரீதியாக சந்தேக ரீதியாக நான் சொல்லப்போனால் பத்தாம் பாவத்தை பற்றி நம்முடைய மூல நூல்கள் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், ஒருவருடைய தொழிலை நிர்ணயிப்பதற்கு ராசி கட்டத்தில் பத்தாம் பாவாதிபதி இருக்கின்ற பத்தாம் பாவாதிபதி
அம்ச கட்டத்துல எவருடைய வீட்டில் இருக்கிறாரோ அந்த அம்சாதிபதியின் தொழில் நடக்கும் அப்படின்னு நம்முடைய மூல விதிகள் சொல்லுகின்றன. இந்த பத்தாம் பாவத்தை பற்றி அனைத்து மகரிஷிகளும் அனைத்து மூல நூல்களும் ஆமா இல்ல இல்ல எல்லாத்துலயுமே வரும். பிருகஜாதகம் நமக்கு மூல நூல் இல்லையா, அப்ப அதை கிடைத்து அவருடைய குரு என்ன எழுதினாரோ அதை ஒட்டித்தானே சிஷியர்கள் வருகிறார்கள் இல்லையா. அப்ப நம்முடைய தசம கேந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெருங்கோணம் பெருங்கேந்திரம், பெருங்கோணம் 9 பெருங்கேந்திரம் 10. அப்ப அந்த பெருங்கேந்திராதிபதி தொழிலை நிர்ணயிக்கிறார் அப்படின்ற போது பத்தாம் பாவாதிபதி நவாம்சத்தில் எவருடைய வீட்டில் இருக்கிறாரோ அவருடைய அமைப்பை கொண்டு அவனுடைய தொழிலை சொல்லலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இங்க இன்னொன்னே நீங்க வச்சுக்கணும், என்ன வச்சுக்கணும்னா, ஜோதிடம் என்பதை காலம் தேசம் சுருதி யுக்தி வர்த்தமானம் என்று இடம் நேரத்திற்கு ஏற்றார் போல சொல்லப்படக்கூடிய ஒன்று தான். ஞானிகளே வந்து யானை சென்சிட்டிவ் கிடையாது. ஞானிகளே என்ன சொல்றாங்க, அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப நீங்கள் உங்களுடைய ஜோதிட விதிகளை அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்ப நீங்க பத்தாம் பாவத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பத்தாம் பாவத்திற்கு நான் வருவேன். அந்த காலத்தில் ஜோதிடம் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் நான்கே நான்கு தொழில்கள் மட்டுமே இருந்தன. ஒருவன் ஏறுவிடுதான், விவசாயம் செஞ்சான், ஒருவன் சேவை செய்தான், ஒருவன் நாட்டை காத்தான், ஒருத்தன் சண்டைக்கு போனான். சத்திரியன் வைசியன் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு வருணத்தால் இது பிரிக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு நான்கு படிப்பு மட்டுமா இருக்கு, இன்றைக்கு 400,000 படிப்பு 40,000 வேலை வாய்ப்புகள், அன்றைக்கு நான்கு தொழில்கள் தான். ஆக காலத்திற்கேற்ப தான் ஜோதிடம் பார்க்கப்பட வேண்டும். அன்றைய விதிகள் இன்றைய அமைப்பில் கண்டிப்பாக செல்லாது. இன்றைக்கு 10% கூட நீங்க பத்தாம் பாவத்துல போயிட்டு பத்தாம் பாவாதிபதி இருக்கின்ற நவாம்சாதிபதியின் தொழில் ஒருவருடைய இருதயம் இருக்கும்னா நிச்சயமாக இருக்காது. அதற்காக ஜோதிடத்தை குறை சொல்லாதீர்கள். ஜோதிடம் காலம் காலமாக ஆய்வு செய்து வளர்த்து கொண்டே இருக்கப்படக்கூடிய ஒன்று. ஆகவே நான் இப்போது இந்த காலத்திற்கேற்ப விதிகளை சொல்லியிருக்கிறேன். நீங்க பத்தாம் பாவம் வந்துட்டீங்கன்னா அந்த பத்தாம் பாவத்துக்கு தான் நான் வருவேன். ஆக பத்தாம் பாவம் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் ஒருவருடைய ஜாதகம் ஒருவருடையது வளர்த்துருக்கும். மறுபடியும் நான் அடிக்கடி சொல்வதைப் போல ஒரு விஷயத்தை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க வேண்டுமென்றால் லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். எஸ் கரெக்ட். எனக்கு கை இருக்கிறது, கால் இருக்கிறது, ஆனால் தலைதான் இல்லை அப்படிங்கிறது எவ்வளவு அபத்தமான ஒரு விஷயமாக இருக்குமோ அதை போலவே நீங்கள் ஒரு ஒரு முழுமையான தொழிலை, அதாவது உடையவன் இல்லா இருக்கை பால்னு சொல்றாங்க, ஒரு சீட்ல உட்கார்ந்தாதான் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். உங்கள் தொழிலை வந்து ஆத்மார்த்தமான உணர்வோடு ஒரு முழுமையான நிலையோடு அணுகினாத்தான் உங்களுக்கு வந்து வருமானம் உறுதியாக வரும். அந்த ஆத்மார்த்தமான முழுமையான நிலை வருமா என்பதை கணிப்பதற்கு லக்னாதிபதியின் வலு வேண்டும். இரண்டாவது, உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் அதிகமாக சுபத்துவ வலுவோடு இருக்கிறதோ, அடுத்தது பாப கிரகமாக இருந்தா சூட்சும வலுவோடு இருக்கிறதோ அந்த தொழில் அமையும். எனக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம், அது உங்ககிட்ட தான் நான் அந்த வார்த்தையை வந்து நான் ரொம்ப மைன்யூட்டா கவனிக்கிறேன். சூட்சுமம் சுபத்துவம், ஸோ இது வந்து எனக்கு கிளியர். ஓகே, நான் கிளியராக இருக்கேன், ஏன்னா நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஒரு ஜோசியர் பேசுகிற டேர்ம் இன்னொரு ஜோசியருக்கு புரியும். ஓகே, பட் உங்களுடைய நம்முடைய வியூவர்ஸுக்கு ஜோதிட ஆர்வலர் மாணவர்களுக்காக இந்த கேள்வி, இந்த சுபத்துவம் அப்படிங்கிறதும் சுபகிரகம் அப்படிங்கிறதும் அசுப கிரகம் அப்படிங்கிறதும் அசுபத்துவம் அப்படிங்கிறதும் நீங்கள் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறீங்க? அது சூட்சுமம் அப்படின்னு சொன்னால் அந்த சூட்சுமத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா சுப சனி வந்து அசுப கிரகம் அப்படின்னு சொன்னால் அது சுபத்துவம் அடைகிறது அப்படின்னு சொல்லும்போது அதை நீங்கள் எப்படி அந்த இடத்துல கன்வெர்ட் பண்ணுறீங்க? அசுபத்துவத்திலேருந்து சுபத்துவத்தை எப்படி சனிக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சொன்னால் எனக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ். அதாவது இது வந்து ஜோதிடர்களாகிய நமக்கு மட்டும்தான் புரிஞ்ச விஷயம். இது வந்து ஒரு துரதிருஷ்டமான விஷயம். எல்கேஜி மாணவனுக்கு நான் எம்ஏ கிளாஸ் நடத்த முடியாது. அதுக்காக நீங்கள் உங்களை குறையாகவும் சொல்லிக்கூடாது. ஜோதிடர்களுக்கே நீங்கள் புரியும்னு சொல்கிறீங்களே, நான் இது என்ன வேறு விதமாக கேட்பேன். ஜோதிடர்களுக்கே புரியாத சப்ஜெக்ட் இது. நிறைய ஜோதிடர்களுக்கே அது புரியாத சப்ஜெக்ட். ஏன்னா ஜோதிடத்தோட ஹைலி உயர்நிலை புரிதல், ஹைலி இதுதான் அந்த சுபத்துவம்ன்றது. நான் அதை கேஷுவலாக இதை நான் இது பண்ணுறேன். இதை வந்து யூடியூப்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி நிறைய பேர் கேட்குறீங்க, சுபத்துவம்னா என்ன, சூட்சுமோலனா என்ன. முதல்ல வந்து நான் ஒரு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக இதை வந்து ஆரம்பிக்கல, ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வளர்க்கலாம் அப்படின்றதுக்காக ஆரம்பித்தேன். அதனால் நான் ஏலேருந்து ஆரம்பிக்கவே இல்லை, கீழேருந்து நான் வரல. அது உண்மையும் கூட கீழேருந்து நான் வரவும் முடியாது. ரெண்டாவது சொல்லித்தரணும்னு இருக்குது, படிப்படியாக வந்தீங்கன்னா தான். அதை பச்சையாக சொல்லப்போனால் ஆரம்ப நிலை மாணவர்களுக்காக நான் வந்து யூடியூப் வீடியோக்கள் வெளியில் எனக்கு தெரிஞ்ச ஜோதிடர்களுக்கும் ஜோதிடத்தில் ஓரளவுக்கு அவர்களுக்குமான விஷயங்களை சொல்லுவேன். ஏன்னா இன்னும் ஆரம்ப நிலை பாடங்களில் வராது. கரெக்ட். ஞானிகளே இதை பற்றி அதிகமாக சொல்லலை.
ஒரு 10 வருஷம் திசை மாறி போயிட்டேன். நான் ஜோதிட புத்தகங்கள்ல நிறைய குறை சொல்வேன். நான் அடிக்கடி என்னுடைய மாணவர்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, மூலத்தை தவிர விளக்க உரைன்னு சொல்ற எந்த புத்தகத்தையும் படிக்காதீங்கன்னே சொல்லியிருக்கிறேன், அப்படியே எழுதியிருக்கிறேன். ஒரு 10 வருஷம் நானே திசை மாறி போயிட்டேன். ஏன்னா இங்க வந்து எல்லாம் தெரியும்னு நினைச்சுக்கிட்டு எதையோ எழுதின புத்தகங்கள் தான் நிறைய. என்னுடைய குருநாதர்கள்னு சொல்லப்படக்கூடிய மிகச்சிற விரல் விட்டு எழுதக்கூடிய, விரல் விட்டு சொல்லக்கூடிய சிலருடைய புத்தகங்களை தவிர மற்ற யாருடைய புத்தகங்கள்லையும் பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது. மூல நூல்களில் ஞானிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னொன்று நான் சொல்லுவேன் அதாவது ஞானிகளுடைய அத்தனையும் உங்களுக்கு புரியணும்னு அவசியமே கிடையாது, அப்படி இதுவும் கிடையாது. பாதகாதிபதி பற்றிய ரகசியங்களில் ஒரு வரி, நான் எழுதின வரி மிகவும் ஒரு இதாக பேசப்பட்டது. என்ன வரினா, ஞானிகள் உங்களுடைய கணக்கு வாத்தியார்கள் இல்லை, உங்களுடைய காதுகளை பிடித்து திருகி ஜோதிட ரகசியங்களை சொல்லிக் கொடுப்பதற்கு அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதியிருந்தேன். ஞானிகள் கணக்கு வாத்தியார்கள் நிச்சயமாக கிடையாது. ஆக இந்த கலைன்றது வந்து படிப்படியாக உங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் போக வேண்டிய கலை. படிப்படியாக அதாவது இந்த இது A+B2 சொல்கிறது, A2B2 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நெஞ்சில் குத்தி குத்தி மனப்படம் பண்ணுற கலை கிடையாது. அடிப்படை அதாவது சகல விதமான விதிகளையும் இந்த சிறிய மூளைக்குள் இறக்கி கொண்டு அந்த விதி எந்த நேரத்தில் எந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே எப்படி வருது, ஏராளமான விதிகளை கொண்ட காம்பினேஷன்ஸ்னு சொல்லுவோம். ஒரு செஸ் கட்டத்தை எடுத்துக்கோங்க, 8×8=64. அந்த 64×64×64 சில லட்சம் மூகளுக்குள்ள அடக்கி கொள்ளக்கூடிய ஒரு செஸ் போர்டுக்கும் பல கோடி இன்ஃபினிட்னு சொல்றோம் இல்லையா, முடிவற்ற காம்பினேஷன்ஸ் உள்ளதுதான் ஜோதிட கலை. முடிவற்ற காம்பினேஷன்ஸ் இருக்கின்ற ஒரு ஜோதிட கலையில வந்து இந்த விதிகளை வந்து நீங்க ஒரு சின்ன பானைக்குள்ள ஒரு சின்ன இடத்துக்குள்ள வந்து சுருக்க முடியாது. ஜோதிடத்தை நான் அடிக்கடி சொல்லுவேன், விதிகளை விட விதி விளக்குகளை வந்து நீங்க அதிகமாக கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அப்படின்றதான் மூலமான ஒரு விஷயமே. ஆகவே நான் இப்போ சுபத்துவம் சூட்சுமவலும் வந்துடுறீங்க, பேசிக்லேருந்து வந்தால் தான் உங்களுக்கு அந்த சுபத்துவலும் சூட்சுமவலும் புரியும். அதிகமாக ஏன் வந்து ஞானிகள் அதிகமாக சொல்லலை, ஒரு எலியின் குருவியின் தலையில் வந்து பணங்காயை வைக்க முடியாது. நீ சுபத்துவம்னு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏறத்தாழ 20 வருஷம் 25 வருஷம் ஜோதிடத்துடைய பரிச்சயம் இருந்தால்தான் நான் சொல்லுகின்ற சுபத்துவம். அதுக்காக எனக்கு புரிகிற மாதிரி எளிமையாக சொல்லு, எனக்கு இன்னும் அந்த நேரம் வாய்க்கல. எனக்கு ஆசை தான், எனக்கு இன்னும் அந்த நேரம் வாய்க்கல. எல்லாருமே சொல்கிறீங்க ஆன்லைன் கிளாஸ் எடுங்கய்யா, அது பண்ணுங்கய்யா. இன்னொன்று, நான் மறுபடியும் என்னை படிப்பவர்களுக்கும் என்னுடைய மாணவர்களுக்கும் நான் சொல்வது என்னென்னா, ஜோதிட மாணவர்களாகிய ஆரம்ப நிலை மாணவர்களுக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல, நான் சொல்வது புரியாது. ஜோதிடத்தில் ஓரளவுக்கு பரிச்சயம் இருப்பவர்களுக்கும் ஓரளவுக்கு ஜோதிடர்களாக இருப்பவர்களுக்காக தான் நான் வீடியோ பேச ஆரம்பித்தேன். ஆகவே குமார ஐயர் அவர்கள் கேட்கின்ற சுபத்துவம் சூட்சுமவுழு இதை பற்றி ஏராளமான கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன், சுருக்கமாக மறுபடியும் சொல்கிறேன். அதுக்காக எல்லாருக்கும் புரியாதுன்னா அப்போ நான் சொல்லி பிரயோஜனமே இல்லை. அதாவது 4 பேருக்கு கூட புரியாத ஒரு விஷயம் எதற்காக சொல்லப்பட வேண்டும்? சூரியன் நிலையானது என்று கண்டுபிடித்தவர்கள் ஐரோப்பியர்களா இந்தியர்களான்னு ஒரு ஆர்டிக்கல் எழுதினேன். அதில் என்னென்னா, கலிலியோவுக்கு முன்னாடியே நம்முடைய சூரிய சித்தாந்தத்தில் சூரியன் நிலையானது, கலிலியோவுக்கு 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே, 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே இந்திய வேத ஜோதிட நூல்களில் சம்ஸ்கிருத நூல்களில் சூரியன் நிலையானது, நம்ம ஆரியப்பட்டதுலேருந்து பாஸ்கராச்சாரியர்லேருந்து எல்லாருமே சூரியன் நிலையானது, பூமி தான் அதை சுற்றி வருகிறது தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. அப்போ ஒரு புத்திசாலி என்கிட்ட கேட்டார், என்னென்னா ஐயா, கலிலியோ தான் பூமி வருது சுற்றி வருதுன்னு சொன்னார், அவர் டிக்ளேர் பண்ணார். 1500 வருஷங்களுக்கு முன்னாடி ஆரியப்பட்டர் பாஸ்கரர் எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்களே, ஏன் டிக்ளேர் பண்ணலன்னு கேட்டார். கடுமையான புத்திசாலி, பெரிய அறிவாளி, பெரிய விஞ்ஞானி என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், அவர் ஏன் டிக்ளேர் பண்ணார்னு கேட்குறீங்க, சரியான கேள்வி. கலிலியோ, அதாவது எங்களுடைய இந்திய வேத ஞானிகள் கொஞ்சம் முந்தி பிறந்துட்டாங்க, கொஞ்சம் இல்லை 1000 வருஷம் முந்தி பிறந்துட்டாங்க. எங்கள் ஞானி டிக்ளேர் பண்ணார்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு யார் இருந்தான்னு கேட்டேன். கேட்பதற்கு எங்கே அறிவா இருந்த சமூகம் இருந்தது? 1500 வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம வராகமிக்கிறரோ ஆரியப்பட்டரோ பாஸ்கராச்சாரியரோ ஒரு என்ன பண்ணிட்டு இருந்தான், 1500 வருஷத்துக்கு முன்னாடி கோமணத்தை கட்டிக்கிட்டு அந்த கோமணம் கூட இல்லாமல் காட்டை உழுதுகிட்டு கிடந்தான். அவனை போய் நிறுத்தியை கூப்பிட்டு வந்து கலப்பையை தூக்கி போடுறாங்க வாடான்னு சொல்லிட்டு கடற்கரையில் போய் நிற்க வச்சு காலையில் சூரியன் வந்தானே, டே இங்கே பாடுறா, இது வந்து சுத்தலடா, நம்ம தாண்டா அதை சுற்றுறோம் அப்படின்னு சொல்லியிருந்து அப்படியே ஏற இறங்க பார்த்துட்டு போய வேலையை பார்த்துட்டு எனக்கு வேலை இருக்கு போயிட்டே இருப்பான். ஏன் பதிவு செய்யலை, ஏன் டிக்ளேர் பண்ணலை இந்திய வேத ஞானிகள் 1500 வருஷத்துக்கு முன்னாடினு சொன்னால்? டிக்ளேர் பண்ணாலும் கேட்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான சமூகம் இல்லை, அறிவார்ந்த சமூகம் இல்லை, அதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவுமிக்க சமூகம் இல்லை. நம்முடைய இந்திய வேத ஜோதிட ஞானிகள் முன்னரே 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தப்பி பிறந்த ஒரு இவங்க, தப்பி பிறந்த இன்டலெக்சுவல்ஸ், ஒரு இன்டலெக்சுவல் வந்து
அதை சொல்லணும்னா தான் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் இருக்கணும்ல. ஐரோப்பாவில் 1000 வருடங்களுக்கு பிறகுதான் அந்த அறிவார்ந்த சமூகம் பிறக்கிறது. அந்த 1000 வருடங்களுக்கு பிறகு அறிவார்ந்த சமூகம் பிறந்ததற்கு அப்புறம் கலீலியோ 500 வருஷங்களுக்கு முன்னாடி சொன்னார், சூரியன் தான் நிலையானது, பூமி சுற்றி வருதுண்டு. ஆனால் நம்முடைய ஞானிகள் முன்னாடியே தப்பி பிறந்துட்ட ஒரு காரணத்திற்காக அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை. இதுதான் உண்மை. கேட்கறதுக்கு வினோதமாக இருந்தாலும் இதுதான் உண்மை. வேத ஜெகத்திலே அத்தனை பரிமாணங்களையும் நான் வேற மாதிரி சொல்லுவேன், வேதங்களையும் சரி அப்போ எப்படி சொல்லப்படும்? கேட்கறதுக்கு ஒன்று அவசரப்பட்டு கண்டுபிடிச்சிட்டீங்க, உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. அப்போ என்ன பண்ணப்படும்? உங்களுக்குள் அதை புரிந்து கொள்வதற்குள்ள ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய வட்டத்திற்குள் மட்டுமே அது பகிரப்படும். ஐயா எனக்கு தெரிஞ்சிருக்கு, குமார் ஐயா இங்கே வாங்க, கோபையா இங்கே வாங்க, பாலுசார் இங்கே வாங்க, நான் என்ன சொல்வேன், எனக்கு இது தெரிஞ்சிருக்கு இந்தாங்க, நான் உங்களுக்கு மட்டும் சொல்லுவேன், உங்களுக்கு அது புரியும் பட்சத்தில் எங்கூட டிஸ்கஸ் பண்ணுவீங்க, ஆமாங்கன்ட்டு. சரி இப்போ இந்த ரூமில் காஃபி வாங்கிட்டு வர்ற, காஃபி எடுத்துகிட்டு வர ஒருத்தர் வராரு, ஐயா தம்பிங்க வா, சூரியன் தானியா நிலையா இருக்குன்னு சொன்னார், என்ன பண்ண பாப்பாரு, வெளியில் போய் என்னை கிண்டல் பண்ணி சிரிப்பார். ஏன்னா அவருக்கு அது புரியாது, அவருக்கு அது தேவையில்லாதது. ஆகவே ஏன் வேத ஜோதிட ஞானிகள் தான் அறிந்ததை, அவர் அறிஞ்சதை தெரிஞ்சதுனால தான் புக்கில் எழுதினாரு, ரோட்டில் போய் நின்று டமாரமாச்சிக்கிட்டு இருக்க முடியும். கலீலியோ சொன்னார் என்றால் அந்த கலீலியோ 1000 வருடங்களுக்கு பின்னால் பிறந்தவர், அப்போது அதை புரிந்து கொள்வதற்கான ஒரு மனித சமுதாயம் உருவாகி இருந்தது, ஆகவே அதை டிக்ளேர் பண்ணார். நாங்கள் என்னுடைய மூதாதையர்கள் என்னுடைய ஞானிகள் அதை அதற்கு 1000 வருடங்களுக்கு முன்பாகவே கண்டுபிடித்தார்கள், அவசரப்பட்டு பிறந்து விட்டார்கள், அவர்கள் சொல்வதை கேட்பதற்கான புரிந்து கொள்வதற்கான அறிவார்ந்த சமூகம் இல்லாததால் அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அதை டிக்ளேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் நூல்களில் எழுதி வச்சுட்டு போனாங்க. இல்லை அதுலேயே கலீலியோ கலீலி என்ன பண்ணியிருக்காருன்னா, ஃபஸ்ட்டு அந்த டெலஸ்கோப் கண்டுபிடிச்சவர் அவர் தான். அவர் தான் வானத்தை நோக்கி ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ணார், ஜியோசென்ட்ரிக் மெத்தடு கிடையாது சோலார் சென்ட்ரிக் மெத்தட்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறாரு. அப்போ போப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், நீ வந்து பைபிளுக்கு அகெயின்ஸ்டாக நீ பேசுகிற, நீ வந்து நீ வந்து போப்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கலைன்னா உன்னை கொளுத்திடுவோம் அப்படிங்கிறாங்க, உன்னைய கொளுத்திடுவோம். ஏன்னா அந்த காலத்தில் வந்து பைபிளுக்கு அகென்ஸ்டாக புனித மதத்துக்கு எதிராக பண்ணக்கூடிய பிரச்சாரமாக அதை பார்த்தாங்க. அந்த காலத்துலேயுமே யாரும் அக்செப்ட் பண்ணலை, அந்த காலத்துலேயும் எதிர்த்தாங்க, நிறைய பேர் செத்து போயிருக்காங்க, கொளுத்திருக்காங்க. ஏன் நம்ம மகாபாரதத்துலேருவாங்க, சார்வாகர்களை கொளுத்துவாங்க, கேள்வி கேட்குறவங்களை வந்து என்ன பண்ணுவாங்க, பலி கொடுத்துருவாங்க. ஸோ இறைவனுக்கு அப்படி அந்த மாதிரி ஒரு சொசைட்டி எப்பவுமே இருக்குது. ஒரு அறிவினர்கள் அப்படிங்கிற சொல்லக்கூடிய இல்லை புரிந்து கொள்ளக்கூடிய முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சமுதாயம், அடித்தட்டு மக்கள், உழைக்கக்கூடிய மக்கள், அவர்கள் எப்பவுமே இருப்பாங்க ஒரு சொசைட்டியில். அது 1வது நூற்றாண்டாக இருக்கலாம், 21வது நூற்றாண்டாக இருக்கலாம், எல்லா நூற்றாண்டிலையும் அந்த கலப்பு அப்படிங்கிறது இருக்கும், பர்சன்டேஜ் இருக்கும். பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், அந்த சூட்சுமமான விஷயங்கிறத வந்து புரிஞ்சுக்கிறதுல ஒரு ட்ரபிள் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து கமெண்ட்ஸ் பார்க்குறேன், நான் உங்களுடைய வீடியோவை பார்ப்பேன், நான் உங்களுக்கு என்ன கமெண்ட்ஸ் போடுறாங்கிறத பார்ப்பேன். அதோடு மட்டும் இல்லை, ஏன்டையும் வந்து கேட்பாங்க, சார் சூட்சுமமான சுபத்துவ வலு பெற்றிருக்கார சனி என் ஜாதகத்தில் கேட்பார், நீங்கள் அதை ஆதித்யை குறிச்சிட்டே கேளுங்க, ஏன்ட கேட்கப்படாது அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன்னா சொல்கிறது ஒருத்தர் ஏன்ட கேள்வி ஏன்ட கேட்கக்கூடாது, நீங்கள் அது எப்படி சொல்கிறாருங்கிறது எனக்கு புரியும், அதை நீ அவர்கிட்ட கேட்டுக்கோங்க, அவருடைய ஸ்பெஷாலிட்டியே அதுதான் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். அதில் ஆதித்ய குருஜி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதில் சூட்சுமம் சுபத்துவம் அந்த வார்த்தை சொல்லாடலை வேறு யாரும் பயன்படுத்துறது இல்லை, அது நல்லா கவனம். அது அது அவருக்கே உரிய சொல்லாடலாம், அவருடைய ஸ்டைல், அவருடைய வேர்டு, அவருடைய வார்த்தை அது. அதற்கு இன்னொருவர் எப்படி புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் சொல்லக்கூடிய முறைங்கிறது வேறு மாதிரி இருக்கணும், இருக்கலாம். அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய முறை வேறு மாதிரியாக இருக்கலாம், நீங்கள் கேபி இருக்கலாம், நான் ட்ரெடிஷ்னல் இருக்கலாம், ஒருத்தர் ஜாமக்கோல் சொல்லலாம், ஒருத்தர் பிரசன்னம் சொல்லலாம். ஸோ எத்தனையோ விங்ஸ் இருக்குது. அப்படிங்கும்போது அந்த சூட்சுமம் சுபத்துவம் அப்படிங்கிற விஷயம் ஆதித்ய குருஜிக்கே உரியது. அதனால தான் அந்த கேள்வியை உங்கள் முன்னாடியே வைக்கிறேன். ஆமாம், நான் இதுக்கு நான் என்ன சொல்வேன் அப்படின்னு சொன்னால், முதன் முதலாக இந்த வார்த்தைகளை நான் யூஸ் பண்ணியிருந்தாலும் இதை நான் கண்டுபிடித்தவன் அல்ல. கண்டுபிடிங்க, ஞானிகளை மீறி ஒரு ஜோதிடத்தில் ஒன்று புதுசாக கண்டுபிடிக்க முடியாதுங்க. அடுத்து ஞானின்னு ஒருத்தர் பிறக்கிறத நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா சில தவம் தியானம் போன்ற ஒரு மனமடக்கின நிலைமைகளில் பரம்பொருள்கிட்டிருந்து இந்த நம்ம இந்த ஜோதிட சாஸ்திரம் நேரடியாக அருளப்பட்டது அப்படின்றதான் உண்மை. நம்முடைய புராண காலத்து நூல்களில் பார்த்தீங்கன்னா, சிவன் இவற்றை உபதேசித்தார், விநாயகர் இவற்றை இவருக்கு உபதேசித்தார் அப்படின்னு சொல்கிறது ஒரு மரபு. என்ன அப்படின்னு சொன்னால், அரிதாய் புதிதாய் கிடைத்த அத்தனையும் பிரபஞ்சத்திடமிருந்து பரம்பொருளிடமிருந்து நேராக வந்தது அப்படின்றது தான் நம்முடைய மதம் சொல்லுங்கன்ற ஒரு நியதி. நீங்கள் இப்போ இந்த போப்பு விஷயம்லாம் சொன்னீங்க, அது உள்ளலாம் நான் போக விரும்பலை. சுபத்துவம் சூட்சுமவலு, நான் அதை வந்து வேறு விதமாக சொல்ல போனோம்னா,
பத்தில் சனி உச்சமாக இருந்தால் அவன் பெரிய ஆள், பத்தில் செவ்வாய் உச்சமாக இருந்தால் அவன் சரியாது, நாலில் செவ்வாய் உச்சமாக இருந்தால், லக்னத்தில் செவ்வாய் ஆட்சியாக இருந்தால், இப்படிலாம் வந்து பொதுவான பலன்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட இளம் வயதிலேயே ஒரு 20,000 மேற்பட்ட அதுங்களை நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன். இந்த 20 நான் இன்னொன்று அடிக்கடி சொல்லுவேன், நான் வந்து ராமர் கிருஷ்ணர் விநாயகர் இவங்க ஜாதகத்தெல்லாம் தொடவே மாட்டேன், எனக்கு தெரியாதவர்களுடைய ஜாதகத்தை நான் பார்க்கல. எனக்கு அது ஒரு டவுட் உண்டு, ராமர் ஜாதகம், கிருஷ்ணர் ஜாதகம், ஆஞ்சநேயருக்கெல்லாம் ஜாதகம், பிள்ளையாருக்கெல்லாம் ஜாதகம் போடுவாங்க, எனக்கு என்னன்னா டேட் ஆஃப் பர்த் எந்த டேட்டு எனக்கு புரியல. ஜாதகம் எழுதுன்னா முதல்ல டேட் ஆஃப் பர்த் வேணும், டைம் ஆஃப் பர்த் வேணும், பிளேஸ் ஆஃப் பர்த் வேணும், அப்போதான் ஜாதகம் எழுத முடியும். அப்போ விநாயகருக்கு டேட் ஆஃப் பர்த் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இவங்கெல்லாம் பெரிய ஜோசியர்களாக இருப்பாங்களோன்னு தோணுது எனக்கு. அந்த கான்ட்ரவர்சிக்குள்ள நான் போக விரும்பலை. சரி, அனைத்து மதங்களிலும் அனைத்து புராணங்களிலும் நல்லவைகளும் இருக்கின்றன, கெட்டவைகளும் இருக்கின்றன. நீங்களும் நானும் தான் அன்னப்பறவை போல பாலையும் நீரையும் பிரித்துணர தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக இதுதான் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நான் ஒரு ஜோதிடன், எனக்கு வந்து பயங்கரமான சந்தேக புத்தி, நிரூபணம் ஆகாத எதையும் நான் நம்புவது இல்லை. எனக்கு இவர் ஜாதகம் தான் எனக்கு தெரியணும். உதாரணமாக நான் 4-5 தலைவர்களுடைய ஜாதகத்தை எழுதியிருக்கிறேன். உதாரணமாக எம்ஜிஆர் ஜாதகத்தில் இருக்கிறேன், ஜெயலலிதா ஜாதகத்தில் இருக்கிறேன், கலைஞரவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கிறேன், ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கிறேன், ஆனால் கமலஹாசன் ஜாதகத்தை ஏன் எழுதலன்னு கேட்பாங்க. நான் திருப்பி சொல்லுவேன், கமலஹாசன் ஜாதகம் பிறந்த நேரம் டைம்லாம் கரெக்டாக கொண்டு வாங்க, ஐஎஸ்ஐ முத்திரை போட்டு கரெக்டாக கொண்டு வரணும், இவர் ஜாதகம் தான் எனக்கு நிரூபிக்கணும். தெரியாத ஒரு விஷயத்தை, அதாவது நான் முழுக்க நம்பாத ஒரு விஷயத்தை என்னை நம்புறவங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன். என்னை நம்பி நீங்கள் படிக்கிறீங்க, என்னை நம்பி நீங்கள் கேட்குறீங்க, அப்போ உங்களுக்கு முழு தகவலையும் உண்மையான தகவலையும் கொடுக்கின்ற கூடுதல் பொறுப்பு எனக்கு இருக்கிறது. நான் ராமரை பார்க்கல, நான் கிருஷ்ணரை பார்க்கல, நான் தெய்வ நம்பிக்கை இல்லாதவன் இல்லை, நான் ராமரை வணங்குகிறேன், ராமரை கும்பிட ஆஞ்சநேயரை கும்பிட நான் வெளியே போக மாட்டேன். ஆனால் அவருடைய ஜாதகம் இதுதான்னா என் ஜோசிய புத்தி வேலை செய்ய ஆரம்பிக்கும், நான் எதையும் சந்தேகப்படுவேன். ஆக நான் அறியாத விஷயங்களை ஒரு ஜோதிடன் தான் பார்க்காத, தான் பார்த்த விஷயங்களை மட்டும்தான் முழுமையாக நம்பின ஒரு விஷயங்களை மட்டும்தான் நம்பணும். ஆக இப்போ இதை எதற்காக நான் சொல்ல வந்தேன், பத்தில் செவ்வாய் உச்சமாக இருந்தால் ஒருத்தர் பெரிய கோடீஸ்வரர், ஆனால் அவர் பிச்சைக்காரராக இருக்கிறார், அவர் ரவுடியாக இருக்கிறார், அவர் கோவில் வாசலில் பத்தில் மேஷ லக்னமாகி பத்தில் செவ்வாய் உச்சமானவரை கோவில் பிச்சைக்காரராக பார்த்துருக்குறேன். நான் வந்து ஜோசியத்தில் நான் பைத்தியம் ஒரு கூச்சப்படாமல் கேட்பேன், ஒருத்தர் பிச்சைக்காரராக கிருஷ்ணராக இருந்தால் கூட எல்லாமே அந்த ஸ்டேஜை தாண்டி வந்துட்டேன். ஒரு 15-20 வயசில் அவர் என்ன நினைப்பார் அப்படின்றத பற்றி கூட நான் கேள்விக்க நினைக்க மாட்டேன். ஐயா அவங்க பிறந்த நேரம் பிறந்த டேட்டெல்லாம் என்னன்னு தெரியுமா, அப்படியே முறைச்சிக்கிட்டு திறத்தினவங்களும் உண்டு, இதெல்லாம் உண்டு ஐயா, நான் ஒரு ஆராய்ச்சிக்காகத்தான் கேட்குறேன், கோஆப்ரேட் பண்ணவங்களும் உண்டு, இதெல்லாம் கூட ஜோதிடமனம் தேவரகசியம் கட்டுரைகளில் நான் எழுதியிருக்கிறேன். ஆக என்னுடைய கவனம் எந்த நிலைமை, ஏன் எப்படி பிறந்திருந்தால் இவர் வந்து இந்த நிலைமையில் இருக்கிறார் அப்படின்னு உண்டு, எங்கே போனாலும் ஜோதிட ஆராய்ச்சி. ஆக ஒரு 10-15 ஆண்டு காலம் மூலம் ஏன் இந்த வெளி தெளிவாக சொல்ல வரேன்னா, சுபத்துவம் சூட்சமூலன்னா என்னன்னு கேட்குறீங்க, இந்த சுபத்துவம் சூட்சமூலன்ற வார்த்தைகளை முதல் முதல்ல நான் உபயோகப்படுத்தி உங்களுக்கு விளக்குறேன் அப்படின்னா, அதை ஏன் உபயோகப்படுத்துறேன்றது தெரியணும் இல்லையா. ஆக பல தரப்பட்ட ஜோதிட மூல நூல்களில் என்ன இருக்குது, ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் அடைந்து விட்டால் அவன் கோடீஸ்வரன், 4 கிரகம் ஆட்சி உச்சம் அடைந்து விட்டால் அவன் கோடீஸ்வரன், செவ்வாய் உச்சம் அடைந்தால் அவன் பெரிய பணக்காரன், சனி உச்சம் அடைஞ்சிருந்தால் அவன் எங்கேயோ கோடீஸ்வரன், இப்படிப்பட்ட மூல நூல், இப்படிப்பட்ட விளக்க நூல்கள் சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு நிலைமையில் நேரடியாக நான் பார்த்தது மிகவும் முரண்பாடாக இருந்தது. பத்தில் செவ்வாய் உச்சமாக இருக்கிற ஒருத்தன் கோவில் வாசலில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான் செவ்வாத செய்யலை அப்படின்ற போது நீங்கள் ஜோதிடத்தை சந்தேகப்படுவீர்களா அல்லது அவனுடைய பிறந்த நேரத்தை சந்தேகப்படுவீங்களா? பத்தில் சனி, இதை விட இதே மாதிரியே உங்கள் ஜாதகம் யோக ஜாதகம் கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன், மகர லக்னமாகி பத்தில் சனி உச்சமான ஒருத்தர் சனி திசையில் இயம்பித்தாலைக்கு பேரிச்சம்பளம் விற்கிற சைக்கிள் வண்டியில் போய்கிட்டு இருக்கிறார் திருத்திருவா. மூல நூல்கள் விளக்க நூல்கள் என்ன சொல்லுது, பத்தில் சனி உச்சமானால் நீ கோடீஸ்வரன் சொல்லுது, சசயோகம். அப்ப எத்தனை ஜாதகம் உதாரணமா சொல்லணும், சனி திசை ஆரம்பிச்ச உடனேயே இருக்கிற நிலைமையில இருந்து, அதாவது சனி திசை ஆரம்பிச்சோம்னா அவர் ரிட்டையர்ட் ஆவார், முன்னே நல்ல விதமா இருந்து ரிட்டையர்ட் ஆவார், ரிட்டையர்ட் ஆவார்னா அர்த்தம் வருமானம் போச்சுன்னு அர்த்தம், அடுத்தவன் வேலையும் கொடுக்க மாட்டான். சனி திசை ஆரம்பிச்சோம்னா காலை நொண்ட வைப்பார், ஏன்னா அவர் உச்சமா இருக்கிறார், சனி திசை ஆரம்பிச்சோடனே பைக்ல இருந்து கீழே விழுந்து காலை உடைச்சிக்குவார், 1 வருஷம் பெட்ல இருப்பார். ஆக இதெல்லாம் போட்டு நான் இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன். இது வரைக்கும் குருதசை வரைக்கும் நல்லா இருந்திருப்பான், சனி திசை மகர லக்னக்காரன், பத்தில் சனி உச்சம், சனி திசை ஆரம்பித்த உடனேயே ஒரு பழைய சைக்கிளில் அதில் ரிம்மு கேரியர் கூட இருக்காது, டயர் கூட இருக்காது, எப்படியோ உருட்டிக்கிட்டு போவான், நான் தள்ளிக்கிட்டே பின்னாடி ஒரு இரும்பு பெட்டியை வச்சுக்கிட்டு இஎம்பி தாலிக்கு பேரிச்சம்பளம்ன்றது தள்ளிக்கிட்டே நடந்துக்கிட்டே போய் நடந்துக்கிட்டே வியாபாரம் வருவான். அவன் போய் ஜோசியத்தை போய் கேட்டால் சனி உச்சம் கோடீஸ்வரையானது யோ பேரிச்சம்பளத்துக்கு இரும்பு வித்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இந்த மாதிரி நிலைமை கட்டுக்கட்டாக வைத்திருக்கிறேன், இது போன்ற ஜாதகங்களை ஆய்வு பண்ணி ஒரு
இருபது வயதுலேருந்தே இருபத்தஞ்சி வயசுலேருந்தே இதுதான் எனக்கு வேலை. ஆக ஒவ்வொருத்தர் என்ன நிலைமையில் அந்த மாதிரி சனி உச்சம்னு சொல்கிறான், ஆனால் இவன் வந்து ஒரு வெளியே சொல்ல கூச்சப்படுகின்ற தொழில்களை செய்து கொண்டிருக்கிறான். செவ்வாய் உச்சம்னு சொல்கிறான், ரவுடி பயலாக இருக்கான். அப்போ சனி செவ்வாயோட உச்சம்ன்றதே கேள்விக்கு இடமாகிறது. நான் மற்ற சுபகிரகங்களை சொல்லலை இந்த இடத்துல, எந்த இடத்துல நான் சுபகிரகங்களை சொல்லவே இல்லை. சூட்சும வலு என்பது பாவகிரகங்களுக்கு மட்டும்தான், சுபகிரகங்களுக்கு கிடையாது. எந்த ஒரு நூல்லையும் என்னுடைய புத்தகங்களில் என்னுடைய பேச்சுகளில் மறந்தும் கூட நான் சுபகிரகங்கள் உச்சமடையக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. பாவகிரகங்களுடைய சூட்சும தேரின்ட்டு 2011 தமிழ் ஜோதிட உலகிற்கு வேத ஜோதிட உலகிற்கு நான் அறிவித்த பாவகிரகங்களின் சூட்சும தேரியில் என்ன சொல்கிறேன், பாவகிரகங்கள் எந்த ஒரு நிலைமையிலையும் கேந்திர கோணங்களில் உச்சமடையக்கூடாது. இதை நான் சொல்லலை, ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க, நம்ம புரிஞ்சிக்கல. அப்படி பாவகிரகங்கள் உச்சம் அடையணும்னா அது 6-8 மறைஞ்சுதான் உச்சமடையணும். சரி, பாவக்கிரகங்கள் உச்சமடைய வேண்டும் என்றால் உச்சமடைவது என்பது எல்லாருக்கும் பொதுவான ஒன்று. அப்போ எல்லா கோள்களும் உச்சமடைகின்றன. அப்போ உச்சமடைகின்ற கோளில் தன்மை என்ன, அது எப்போது நன்மை செய்யும், சுப சுற்றுமூல தியரி இதுதான். அப்போ பாவக்கிரக கிரகங்கள் சனி செவ்வாய் உச்சமடையணும். சனி 2.5 துலாத்தில் உச்சமாக இருப்பார், 3 கிட்டத்தட்ட இருப்பார். அப்போ அந்த 3 பிறந்தவர்கள் அனைவருமே பிச்சைக்காரனாக இருப்பானா அல்லது நல்லா பெரியவளாக இருப்பானா? அப்போ பாவக்கிரகங்களுடைய உச்சத்தன்மை என்ன, பாவகிரகங்கள் கேந்திர கோணங்களில் ஆட்சி உச்சம் என்ற நிலையை அடையவே கூடாது. அப்படி ஆட்சி உச்சம் என்ற நிலையை வருகிறதாக இருந்தால் அவை 6-12 இருக்கணும். ரிஷப லக்னத்துக்கு ஞாபகம் வச்சுங்க, ரிஷப லக்னத்துக்கு 6 மறைஞ்சு தான் சனி உச்சமாவார். ஏனென்றால் அவர் யோகாதிபதி. சில விஷயங்களை ஆழமாக சிந்தித்தால் நிச்சயமாக அவை நமக்கு வந்து பிடிபடுகின்ற ஒரு அமைப்பில் தான் இருக்கும். அப்படி பாவகிரகங்கள் ஆட்சி உச்சம் ஆனால் அது எந்த வகையான பலனை தரும்? அந்த உச்சம் அடைந்த வீடுகளில் அமர்ந்த தசையில் பலன் தரும். இதை நான் நிறைய விஷயங்கள்ல நிரூபிச்சிருக்கிறேன். அப்போ பாவகிரகங்கள் உச்சமே அடையப்படாதா? பாவகிரகங்கள் உச்சமடைஞ்சா அவைகள் நன்மைகளை தராதா அப்படின்னு சொன்னா, அந்த உச்சமடைந்த பாவகிரகங்கள் நேரடியாக நன்மையை தராது. அந்த உச்சமடைந்த வீடுகள் இருக்கு இல்லையா, சனி உச்சமடைந்த நிலைமையில் இருக்கும்போது சனியின் மகர கும்ப வீடுகளில் அமர்ந்த தசைகள் நல்ல பலன் தரும். செவ்வாய் உச்சமாக இருக்கும்போது செவ்வாயின் வீடுகளில் அமர்ந்த மேஷத்திலையும் விஷயத்திலையும் அமர்ந்த அடுத்த கிரகங்களுடைய தசை பலன் தரும். இதை நான் கலைஞர் ஜாதகத்தில் உங்களுக்கு நிரூபிச்சு எழுதியிருக்கிறேன். சனி செவ்வாயுடைய உச்ச நிலைமைகள் மகர கும்பம் மேஷம் விருச்சிகம் ஆகிய 4 வீடுகளில் வர்ற தசையில் பலன் தரும். அதுக்குத்தான் பாவகிரகங்கள் உச்சமடையணுமே தவிர அவைகள் நேரடியாக வலுப்படுறதுக்கு இல்லை. இதைத்தான் இந்த ஆமேடம் எருதுசுரா நண்டுகண்ணி அப்படிங்கிற ராகு கேதுக்களுடைய நிலைமையில நான் வந்து நிரூபிச்சிருப்பேன். அதாவது 11 மீனத்திற்கு மிதுனத்திற்கு வைத்துக் கொள்வோம், மிதுனத்திற்கு 11 இடத்துல வந்து மேஷ ராகு, இது மேஷத்துல ராகு இருந்தால் அவர் வந்து வலுவானவர். அதாவது 3-11 இடங்களில் இந்த விதியை வந்து நாம் பாவகிரகங்கள் சூட்சுமலை தேரி புத்தகத்தில் எழுதியிருக்கேன். 3-11 வீடுகளில் சரவீடுகளில் இருக்கும் ராகு வலிமையான மேன்மையான பலன்களை தருவார். 3-11 இடங்களில் அவைகள் சரவீடுகளாகி அங்கே ராகு இருந்தால் நல்ல பலன்களை தருவார். அப்போது அந்த ராகுவிற்கு வீடு கொடுத்த அந்த சர வீடுகளின் அதிபதிகள் உச்சமாக வேண்டும். இந்த நிலைமையை யோசிச்சு பார்த்தீங்கன்னா, 11 மிதுனத்திற்கு 11 வீடாகிய மேஷத்தில் ராகு இருக்கும்போது அவருக்கு வீடு கொடுத்த செவ்வாய் 8 மறைந்து உச்சமாவார். பாவகிரகத்தை தெரிய தெளிவாக புரிஞ்சுக்கங்க. ஓகே, 3-11 வீடுகளில் ராகு இருக்கும்போது அந்த ராகு யோக பலன்களை தர வேண்டும் என்றால் ராகு இருக்கின்ற வீட்டின் அதிபதி உச்சமாக வேண்டும். 3-11 வீடுகள் எப்போது சரவீடுகளாகும்? 11 வீடு மிதுனத்திற்கு மேஷ சரமாகி அங்கே ராகு இருக்கும்போது ராகுவிற்கு வீடு கொடுத்த செவ்வாய் 8 உச்சமடைவார். இது யோக நிலை, 8 தான் உச்சமடைவார். விருச்சிகத்திற்கு 3 மகரத்தில் ராகு இருக்கும்போது அவருக்கு வீடு கொடுத்த சனி 12 மறைந்து உச்சமாவார். இப்படியே நீங்க அப்படியே ஒரு விதி ஏன் சொல்லப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் உங்களை அறியாமையே நீங்க மனசுக்குள்ள போட்டு அதை அசைப்பட்டு கொண்டிருக்கும் போதே அந்த விதி ஏன் சொல்லப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமாக வந்துவிடும். பாவகிரகங்களின் சூட்சும வலு தியரியில இதைத்தான் எழுதியிருக்கிறேன். ஆக ஒரு சனி செவ்வாய் போன்ற கிரகங்கள் நேரடியாக உச்சமடைந்தால் அவைகள்
அந்த கிரகம் அவைகள் எந்த கிரகங்களுக்கு வீடு கொடுத்தனவோ அந்த வீட்டில் அமர்ந்த கிரகங்கள் நல்லா வைதா செய்யும். சுபத்துவம்ன்றதை ஞானிகள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. சூட்சும வலு அப்படின்றது என்ன, நேரடியாக பாப கிரகங்கள் உச்சமடையக்கூடாது. அப்படி உச்சமடைந்தாலும் அது மறைமுகமான ஒரு விஷயங்கள் இருக்கணும். சில நிலைகளில் கேது ராகுடன் அதெல்லாம் எழுதியிருக்கிறேன். இது வந்து ஒரு ஒரு வீடியோவில் சொல்ல முடியாது. சனியுடன் ராகு சேருவது பாபத்துவம், சனியுடன் கேது சேருவது சூட்சும வலு, சனியுடன் குரு சுக்கரன் புதன் சுபத்துவம். சூட்சமவளுக்கும் சுபத்துவளுக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு வீடியோவில் சொல்லிட முடியாது. ஒரு மிகப்பெரிய நூல் எழுதி கொண்டிருக்கிறேன், நூலாக எழுதி கொண்டிருக்கிறேன், கட்டுரைகளாக இல்லை. என்னுடைய பாவக்கிரகங்களின் சூட்சமவள தியரி முழுமையான நூலாக வரும்போது வேத ஜோதிட உலகில் இன்னும் ஒரு புரட்சி ஏற்படும். இப்போ வந்து அந்த சூட்சமவளுன்ற ஒரு வார்த்தைக்கு மட்டும் நான் சொந்தக்காரனாக இருக்கிறேன். பாவக்கிரகங்களின் சூட்சமவளு அப்படிங்கிற தியரியை வந்து ஒரு ஆறு வரி ஆறு பக்க ஷார்ட் தியரியாக மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். இதை டிகிரி வைஸும் நான் எழுதிக்கிட்டு தான் இருக்கிறேன். இதையும் ஏற்கனவே போன வருஷம் போன மீட்டிங்கில் சொல்லியிருந்தேன். ஆக சனி ராகுவோடு சேரும்போது பாவத்துவம் அடைகிறார், கேதுவோடு சேரும்போது சூட்சுமவுல அடைகிறார், குருவோடு சேரும்போது சுபத்துவம் அடைகிறார், சுக்கரனோடும் புதனோடும் சேரும்போது சுபத்துவம் அடைகிறார். இதில் உள்ளதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஹைலி லெவல் வேணும். சனியும் கேதுவும் சேர்ந்த அனைவரையும் பாருங்கள், சனி தசையில் நல்லா இருப்பாங்க. சனியும் ராகுவும் சேர்ந்தவங்க அத்தனை பேரையும் பாருங்க, சனி போட்டு டவுசில் கூட கழட்டி எடுத்துரும். ஆக சுபத்துவம் என்றால் என்ன, பாபத்துவம் என்றால் என்ன? சுபக்கிரகங்கள் இணையும் போது அந்த கிரகம் சுபத்துவம் அடைகிறது. ஆனால் அந்த சுபக்கிரகம் வலிமையாக இருக்கிறதா? நான் வந்து ஒரு ஃப்ரெண்டு கூட நல்லவன் கூட இருந்தேன்னா அங்கே எனக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும். அந்த நல்ல ஃப்ரெண்டு கோடீஸ்வரனாக இருந்தால் கூடுதல் மரியாதை கிடைக்கல. இணையும் சுபக்கிரகம் வலிமையோடு இருக்க வேண்டும். நான் போய் ஒருத்தர்கிட்ட போய் பணம் கேட்க போறேன், அவர்கிட்ட பணம் இருக்கணும்ல, பணம் இருந்தா தானே அவரு, அப்பதான் நானும் அவர் மதிப்பேன். ஆக இணையும் கிரகம் சுபகிரகமாக இருந்தாலும் இணையும் கிரகம் பார்க்கும் கிரகம் சுபத்துவமாக இருக்க வேண்டும். சுபத்துவத்தையும் சூட்சும வலுவையும் நீங்கள் புரிந்து கொண்டீர்களேயானால் ஜோதிடத்தின் கடைசி நிலையான டெஸ்டினேஷனான பலன் சொல்றதுல இன்னைக்கு குருஜி பலன் சொல்றாரு, துல்லியமா இருக்கு, அடிக்கிறாரு. இன்னைக்கு கல்யாணம் ஆகணும், அன்னைக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்னு சொன்னா சுபத்துவ சூட்சும வலுக்களை புரிஞ்சு வச்சுக்கிறதுனால தான். அதுக்காக தான் என்னால் முடிஞ்ச அளவு சுபத்துவ சூட்சும வலுக்களை எளிமையாக சொல்லுகிறேன். சுபத்துவ சூட்சும வலுக்களை எளிமையாக என்றைக்கு நீங்கள் புரிந்து கொண்டீர்களானால் பலன் சொல்றதுல அடுத்த நிலைமைக்கு உங்களால் போக முடியும். சுபத்துவம் என்பது சுபகிரகங்களுடன் பாபகிரகங்கள் இணைவது. அதே நேரத்தில் சுபகிரகம் பாபகிரகத்தை சுபத்துவம் ஆக்கியதைப் போல அந்த பாபகிரகத்தால் அந்த சுபகிரகம் பாபத்துவம் அடையும். பெரிய விஷயம், ஒரு சூட்சுமமான ஒரு விஷயம்தான். சரி, நம்ம டாபிக் விட்டு டிவியேட் ஆகிற மாதிரி தெரியுது எனக்கு. நம்ம டாபிக் உள்ள போயிடுவோம். அதாவது பத்தாம் இடத்தை பத்தி நம்ம ஆரம்பிச்சோம், மற்ற விஷயங்களையும் பேசித்தானே ஆகணும். ஏன்னா முதல்ல நான் ஆதித்ய குருஜியை சந்திக்கிறேன், அப்ப அவர் நான் கேட்க வேண்டிய கேள்விலாம் கேட்டுதானே ஆகணும், விட முடியாது இன்னைக்கு எப்படி இருந்தாலும். அப்போ அடுத்த நம்ம டாபிக் உள்ள வரும்போது இந்த பத்தாம் பாவகம் பற்றி பார்க்கும்போது ஒரு சிலர் வந்து 25 வருஷம் 30 வருஷம் 38 வருஷம் வரை சர்வீஸ் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்காங்க. ஒரு சிலர் வந்து ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறாங்க. ஒரு சிலர் கான்ட்ராக்ட் அவுட் சோர்சிங் எடுத்து செய்கிறாங்க. ஒருத்தர் வந்து வியாபாரம் செய்கிறாரு. ஒருத்தர் வந்து 4 பேருக்கு வேலை கொடுக்குறாரு. இப்படி பல்வேறு விதமான அமைப்புகள், சொந்தமாக தொழில் செய்கிறார். ஒருத்தர் ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு, ஒருத்தர் வந்து அரிசி கடை வச்சுருக்காரு, ஒருத்தர் வந்து காய்கறி கடை வச்சுருக்காரு. ஸோ எல்லாருக்கும் ஜீவனம் என்பது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். ஆனால் இந்த டிஃப்ரென்ஸை வந்து நீங்கள் எப்படி ஜாதகத்தில் வந்து உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கணிக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஜோதிட மாணவர்களுக்காக ஷேர் பண்ணிக்கணும்னு கேட்டுக்கிறேன் நான். அதாவது நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷத்தில் சொல்லிடுறதும் ஒரு இதுதான். சரி, தொழில்காரர்கள்னா ஜோதிடத்தில் யார் சொல்லப்படுது? தொழில்காரர்கள் யார்? சூரியனும் சனியும். சூரியனும் சனியும், சனி மட்டும் இல்லையா, சூரியன் மூலநூல்களை பார்த்தீங்கன்னா சூரியனும் சனியும் பத்தாம் பாவத்திற்கு காரகர்கள். அப்போ தொழில்னா பத்தாம் பாவம் தானே. பத்தாம் பாவத்தின் காரகர்கள் தொழிலும் சூரியனும் சனியும். சரி, இந்த சூரியனுக்கும் சனிக்கும் வித்தியாசம் இருக்கும்ல. ஏன் பத்தாம் பாவத்திற்கு சூரியன் மட்டும்தான் காரகன், சனி மட்டும்தான் காரகன்னு ஞானிகள் சொல்லியிருக்கலாம்ல? பத்தாம் பாவத்துடைய சம்பந்தப்பட்டவர்கள் சூரியனும் சனியும் சொல்லிட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள், சூரியனும் சனியும் எந்த விதமான, சூரியனும் சனியும் எதற்காக வந்து தொழில் பாவத்தின் இதான்னு சொன்னாங்க? ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அதையும் நானே சொல்லிடுறேன். சனி சம்பந்தப்பட்ட வேலை செஞ்சு சம்பாதிப்பீங்க, அவர் தொழில்காரகன். சூரியன் சம்பந்தப்பட்டா வேலை கொடுத்து சம்பாதிப்பீங்க. ஆக எல்லாவற்றையும் நாம் தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அமைப்பில் ஒரு பாவத்திற்கு
காரகர்கள் என்று இரண்டு கிரகங்கள் சொல்லப்படுகின்றன. அப்ப இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? சனி வேலைக்காரனாக வேலை செய்து சம்பாதிப்பவராக உங்களை இருக்க வைப்பார். சரி, சூரியன் முதலாளியாக வேலை கொடுப்பவராக உங்களை இருக்க வைத்து உங்களை சம்பாதி உங்களை வந்து தொழில் செய்ய வைப்பார். ஆக சில விஷயங்களை நுணுக்கமாக பார்த்துக்கிட்டீங்கன்னா தான், ரெண்டாவது ஆறாம் பாவம் வலுப்பெற்று இருக்கிறதா பத்தாம் பாவம் வலுப்பெற்று இருக்கிறதா, தொழில் செய்வதற்கு 6, 2, 10 இந்த பாவங்களை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். அதில் லாபம் சம்பாதிப்பீர்களா என்பதை பார்ப்பதற்கு 2, 6, 10, 11 நீங்கள் பார்க்கணும். அப்போ ஆறாம் பாவத்தை விட பத்தாம் பாவம் வலு குறைவாக இருந்தால் நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்க. இப்போ இது எல்லாத்தையும் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணணும். நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? ஆறாம் பாவம் பத்தாம் பாவத்தை விட வலுப்பெற்று இருந்து சூரியனை விட சனி வலுப்பெற்று இருந்தால் ஒருவர் நிரந்தரமாக வேலை செய்வார். சரி, நான் சொல்ல எந்த ஒரு விதியையும் ஆராயாமல் மனம் போன போக்கில் மேலே அதாவது மேம்போக்கான விஷயத்தில் நான் சொல்கிறதே இல்லை. நான் சொல்லுகின்ற ஒரு விதி 100% உங்களுடைய ஜாதகங்களில் பொருந்தி வரும். அரசு வேலைக்கு சொல்லியிருக்கிறேன், வெளிநாட்டு வாய்ப்புக்கு சொல்லியிருக்கிறேன், இரண்டாம் திருமணத்திற்கு. என்னுடைய வீடியோக்கள்லாம் பாருங்கள், சிம்மம் வலுவாகி சூரியன் சுபத்துவமாகி பத்தாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டு சந்திரனுக்கு கேந்திரங்களில் பத்தாம் இடங்களில் எங்கேயோ இருந்தால் அவர் நிச்சயமாக அரசு வேலையில் இருப்பார்னு இருப்பேன். கீழே கமெண்ட் பாருங்க, ஆம் நான் அரசியலில் இருக்கிறேன், இந்த விதி எனக்கு முழுக்க பொருந்தி வருகிறது அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. என்கிட்ட வந்து இப்படி இருக்கலாம் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு இருக்கவே இருக்காது, வாய்ப்பே இல்லை. ஒரு விதி என்று வந்து விட்டார். இப்போ வந்து வெளிநாட்டில் இருக்கிறேன், யூடியூப் வெளிநாடுகள் தான் போகுது, ஒவ்வொருவருக்கும் நான் பேசுறேன், ஒரு ஜோதிட கருத்தரங்குகளில் பேசுறேன். என்ன பேசுறேன்? 8, 12 இடங்கள் சுபத்துவமாகி 8, 12 குடையவர்கள் ஒன்றாக ஒருவருக்கொருவர் சம்பந்தப்பட்டு தசைகள் நடந்தால் அவர் நிரந்தரமாக வெளிநாட்டில் இருப்பார். இந்த விதி நிரந்தரமாக வெளிநாட்டில் இருக்கிற அனைவரின் ஜாதகத்திலும் பொருந்திடும். நான் அப்படி ஒருத்தருடைய ஜாதகத்தில் இல்லைன்னு எங்கள் ஜாதகத்தை கொண்டு வந்தீங்கன்னா நான் ஜோதிடத்திலேயே இல்லை, ஜோதிடத்தையே விட்டு போயிடுறேன். அதை போலவே இப்போது இன்னொரு விதி சொல்லுகிறேன். பத்தாம் பாவம்னு வந்துட்டீங்க, கேட்கும் போது சொல்லத்தான். பத்தாம் பாவம் வந்துட்டீங்கன்னா என்ன? நீங்கள் கேட்டது என்ன? அவன் தொழில் பண்ணுறாங்க, ஒருத்தன் வேலை செய்யறான், ஒருத்தன் தொழில் பண்ணுறான், என்னையா வித்தியாசம்? ஆறாம் பாவாதிபதி வலுத்து பத்தாம் பாவாதிபதி வலுவிழந்து அல்லது அவரை விட இவர் வலு குறைந்து சூரியன் சனியை விட வலுக்குறைந்த நிலைமையில் அவர் 60 வரைக்கும் வேலை செய்வார். ஆறாம் பாவாதிபதியை விட பத்தாம் பாவம் வலுத்து சனியை விட சூரியன் வலுத்து இருக்கும்போது அவர் வேலை தருபவராக தொழில் செய்பவராக இருப்பார். இந்த ரெண்டுலையும் அவர் எவ்வளவு பணம் சம்பாதிப்பார்? நான் ஒரு வேலை செய்கிறேன், நான் ஒரு ஜாதகம் சொல்லுகிறேன், குமாரையா அவர்கள் ஒரு ஜாதகம் சொல்றாங்க, ஈரோடு கோபையா ஒரு ஜாதகம் சொல்றாங்க, நான் ஒரு ஃபீஸ் வாங்குறேன், குமாரையா ஒரு ஃபீஸ் வாங்குறாங்க, கோபையா ஒரு ஃபீஸ் வாங்குறாங்க, இது எது சுட்டி காட்டுகிறது? 2, 11 என்னுடைய லாபம் என்ன, கோபையா அவருடைய லாபம் என்ன? எனக்கு ஒரு சந்தேகம் வருது. சூரியன் சனி பத்தாம் பாவத்தினுடைய காரகம் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணுற போது மற்ற கிரகங்களுடைய தாக்கம் அப்படிங்கிறது அவருடைய ஜீவனஸ்தானத்திற்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லையா, இல்லை அது அதிகமான ஒரு பலன்களை தருவதாக இல்லையா? சரி, அது எப்படி இருந்தது, எப்படி நீங்கள் பிரிப்பீங்க? சரி, இது வந்து அதுக்காக தானே ஆதிபத்தியம் சொல்லப்படுது. காரகத்தையே பேசிட்டு இருக்கிறீங்க, ஏன் ஆதிபத்திய பேசல? இப்போது நீங்கள் பேசியது காரகத்துவம், தொழிலின் காரகர்கள் சூரியன் சனி. சரி, அந்த சம்பந்தப்பட்ட நபருடைய பத்தாம் ஆதிபத்திய அதிபதி தானே அதுக்கு பொதுவானவரே. ஜோதிடத்துல எவ்வளவு பெரிய நுணுக்கமான விஷயங்கள் இருக்கு. வண்டி ஒரு சக்கரத்தில் மட்டும் ஓடுமா? ஒரு காருக்கு 4 இருக்கு, ஒரு ஸ்கூட்டருக்கு 2 இருக்கு இல்லையா? அப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் உங்ககிட்டே இருக்கு. பொதுவான கேள்விகளை என்றென்றைக்கும் பார்க்கவே பார்க்காதீர்கள். பொதுவான 7 நீ கெட்டு போகின்றது பொதுவான விதினா எல்லாருக்கும் அது பொருந்தாது, பொதுவான விதிகள் அனைத்துக்கும் பொருந்தாது. ஆக சூரியனும் சனியும் தொழில்காரர்கள் என்று சொல்லுகிற அந்த விஷயத்துல அவர் மிதுன லக்னக்காரராக இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அப்ப பத்தாம் பாவாதிபதி குருவாயிடுறார் இல்லையா? அப்ப அந்த ஆதிபத்தியத்தின் அதிபதி பத்தாம் ஜீவனாதிபதி எந்த அளவில் இருக்கிறார்? காரகனாகிய காரகர்களாகிய சூரியனும் சனியும் வலுவாகவோ வலுவில்லாமலோ இருக்கின்ற ஒரு நிலைமையில ஜோதிடம் என்பதை காம்பினேஷன்ஸ் தான். அவ்வளவும் ஒரு செயல் என்பது ஒரு சம்பம் என்பது கிரகங்களின் கூட்டுச்சேர்க்கையால் நடத்தப்படுவது, தனி ஒரு கிரகத்தினால் அல்ல அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு விபத்து என்பது செவ்வாய் சனி ராகுவால் நடத்தப்படுகிறது. எந்த ஒரு சம்பவத்திற்கும் எந்த ஒரு சூழலுக்கும் 3 கிரகங்கள் காரணமாக இருக்கும். உதாரணமாக ஒருவர் ஆன்மீகவாதியாக இருக்கிறார் என்றால் குரு சனி கேது இந்த மூவரும் சேர்ந்த ஒரு அமைப்பு. எந்த ஒரு செயலும் எந்த ஒரு சம்பவமும் தனி ஒரு கிரகத்தால் நடத்தவே முடியாது. 9 கிரகங்களும் கூட்டிணைந்து அதில் 3 முதன்மை கிரகங்கள், அந்த 3 முதன்மை கிரகங்கள் இணைந்து தான் ஒரு சம்பவத்தையோ ஒரு செயலையோ நடத்த முடியும். இது வந்து தொழிலுக்கும் பொருந்தும். பாவம் ஆதிபத்தியம் காரகம்
ஆக எல்லாமே வந்து மூன்று காம்பினேஷன்ஸ் சேரும்போது தான். மிதுன நக்கரக்காரராக இருக்கிறார், பத்தாம் பாவாதிபதி தொழில் சாணாதிபதி குருவாகி விடுவார். அப்போ தொழில் காரகன் சூரியனோ சனியோ வந்து விடுவார்கள். அப்போ இந்த அமைப்பையும் ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது தான் அவர் என்ன தொழிலில் இருக்கிறார். அடுத்து நான் என்ன சொன்னேன், ஒரு ஜாதகத்தில் ஒருவர் பிறக்கும்போது எந்த கிரகம் அதிகமான சுபத்துவ நிலையில் இருக்கிறதோ அந்த கிரகத்தோட தொழில் அவர் அமையும். இதில் நீங்கள் பத்தாம் பாவமே பார்க்க தேவையில்லை. ஓகே, ஒரு 500 டாக்டர் ஜாதகத்தை கொடுக்குறேன், 500 போலீஸ்காரர் ஜாதகத்தை, 500 போலீஸ் எஸ்ஐ டிஜிபி வரைக்கும் ஜாதகத்தை கொடுக்குறேன், 500 டாக்டர் மருத்துவர் ஜாதகத்தை கொடுக்குறேன். இந்த 500 மருத்துவர் ஜாதகத்திலையும் வேற மாதிரி கொடுக்குறேன், சித்த மருத்துவர் ஜாதகம் கொடுக்குறேன், ஆயுர்வேதிக் கொடுக்குறேன், அக்குபஞ்சர் கொடுக்குறேன், பிசியோதெரபிஸ்ட் ஜாதகம் கொடுக்குறேன், டாக்டர்லேயே வேற என்ன இருக்கு, பல் டாக்டர் இருக்கு, கம்பவுண்டர் இருக்கிறார், இவ்வளோத்தையும் பார்த்தால் தான் நீங்கள் சில இதை புரிஞ்சிக்க முடியும். அதாவது அனைத்து ஒரு டாக்டர் நீங்களே சொல்லுங்க குமார் ஐயா, டாக்டராக இருக்கிறதுக்கு என்ன வரணும், டாக்டராக இருக்கு ஜாதக அமைப்பு என்ன வரணும், சூரியன் செவ்வாய் குரு இந்த மாதிரி கிரகங்களுடைய சேர்க்கை இருந்தால் அவங்க, நான் பார்த்த வரைக்கும் நான் நிறைய டென்டிஸ்ட் பார்த்துருக்கேன், டென்டிஸ்ட்னா சாட்டன் காம்பினேஷன் வரும், சூரியன் சனி காம்பினேஷன் தான் டென்டிஸ்ட், சூரியன் புதன் இருந்தால் டாக்டர், நியூரோலஜிஸ்ட். அதை நான் கேள்வியை வேற மாதிரி கேட்குறேன், சரி டாக்டர் ஆகிறதுக்கு முதன்மையான கிரகம் அது சூரியன், கேது டாக்டர் ஆகிறதுக்கு முதன்மையான கிரகம் செவ்வாய், ஓ செவ்வாய் சர்ஜன், எல்லா கிரகங்களுடைய காரகத்துவமும் இல்லை இல்லை, எந்த ஒரு செயலுக்கும் முதன்மையான கிரகம், இரண்டாவது கிரகம், மூன்றாவது கிரகம், அதாவது நீங்க சொல்றதுல நான் இன்னும் நுணுக்கமா போறேன், அவ்வளவுதான். அதாவது மருத்துவர் ஆவதற்கு முதன்மை கிரகம் செவ்வாய், இரண்டாம் நிலை கிரகம் குரு, மூன்றாம் நிலை கிரகம் செவ்வாய். எந்த ஒரு நபரின் ராசி லக்னத்திற்கு பத்தாம் இடத்தோடு முதன்மைத்தனத்தோடு செவ்வாயும் இரண்டாம் நிலையோடு குருவும் மூன்றாம் நிலையோடு சூரியனும் சேர்கிறாரோ அவர் உறுதியாக மருத்துவராக இருப்பார், உறுதியாக மருத்துவராக இருப்பார். இதில் ரெண்டில் ஒன்று மிஸ் ஆகும்போது அவர் மருத்துவர் நிலையிலேருந்து படிப்படியாக இறங்குவார், எபிபிஎஸ்லேருந்து டெண்டல் ஆவார், எபிபிஎஸ்லேருந்து சித்தாவார், எபிபிஎஸ்லேருந்து அக்குபச்சர் ஆவார், செவ்வாய் மட்டும் பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும்போது மெடிக்கல் ஷாப் வச்சிருப்பார், நர்ஸாக இருப்பார், கம்பவுண்டராக இருப்பார், ஜோதிடத்தின் அதி அதி உன்னத சூழ்நிலை. நான் என்ன கேட்குறேன், இப்போ பத்தில் செவ்வாய் இருக்காருன்னா கசாப்பு கடைக்காரனும் செவ்வாய் தான், கறி வெட்டுறவரும் சுபத்துவம், அதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கறதுல என்ன, ஏற்கனவே இந்த இந்த பேட்டியினுடைய ஆரம்பத்தில் இதுதான் நான் சொன்னேன், சுபத்துவம் தெளிவாக எழுதியிருக்கிறேன், என்னுடைய நூல்களையும் எழுதியிருக்கிறேன், செவ்வாய் உச்சமாக இருப்பவன் கறி வெட்டுவான், உச்சமான செவ்வாயை பௌர்ணமி சந்திரன் பார்க்குறவன் டாக்டராக இருப்பான், பௌர்ணமி சந்திரனோடு இணைந்த செவ்வாய், வளர்பை சந்திரனோடு இணைந்த செவ்வாய் தன்னுடைய சுபத்துவ நிலையான மருத்துவத்தை கொடுக்கும், வெறுமனை உச்சமாக இருக்கிறவன், இதை நான் வந்து ஒரு இதில் கொடுத்துருக்கேன், ஒரு ஜோதிடமனம் தேவரகசியம் கட்டுரைகள் உங்கள் ஜாதகம் ஜோதிடமனம் தேவரகசியமில் செவ்வாய் என்ன செய்வார் அப்படின்றதில் செவ்வாய் நேர்வதை பெற்றவன், அதாவது செவ்வாய் தான் செவ்வாயின் சுபத்துவ சூட்சும வலுவை பொறுத்து அவர் கூலிக்கு வெட்டி ரத்தத்தை பார்க்குற அருவாள் எடுத்து வெட்டி ரத்தத்தை பார்க்குற கூலிக்கு கொலை சொல்கிற ப்ரொஃபஷனல் கில்லராகவோ உயிரை காப்பாற்றுக்காக ஆப்ரேஷன் பண்ணி ரத்தத்தை பார்க்குற டாக்டராக ஒரு பார்க்க எழுதியிருப்பேன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியில் தான் அந்த சுபத்துவம் சூட்சமோடு வருது, அந்த ஆஸ்பெக்ட்லாம் சொல்லுங்கள், டக்குன்னு டாக்டர் ஜாதகத்துக்கு வந்துருங்க, வள்ளல்பரை சந்திரனோடு பௌர்ணமி சந்திரனோடு இணைவு நேர் பார்வை, குருவோடு இணைவு நேர் பார்வையில் செவ்வாய் சுபத்துவமாக இருக்கிற நிலைமையில் அவர் உயிர்காக்கும் சிகிச்சையின் போது ரத்தத்தை பார்க்கக்கூடியவராக இருப்பார். சரி சரி சரி, செவ்வாய் வெறுமனை உச்சமாகி சனியின் பார்வையிலேயோ சூரிய ராகு கதிர்கள் தொடர்புலையோ இருக்கும்போது ஓட ஓட விரட்டி அருவாளால் வெட்டும் போது அங்கே வருது பாருங்க ரத்தம், அந்த ரத்தத்தை பார்த்து ரசிக்கிற கொலகாரனாக இருப்பார். ஆக எத்தனையோ நிரூபிக்க முடியும், இதெல்லாம் நான் ஜோதிடமனம் தேவரகசியம் கட்டுரையில் எழுதியிருக்கேன்னே, சுபத்துவம் என்பது ஒரு கிரகம் வந்து இது மாறாத விதி. அனைத்து டாக்டர்கள் நீங்களும் ஒரு ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜர், எத்தனையோ டாக்டரை பார்த்துருப்பீங்க, இந்த டாக்டர்கள் ஜாதகத்தை எல்லாம் எடுங்க, நீங்க ஏன் டாக்டர் ஆகாம ப்ரெடிக்ட் பண்றீங்க, டாக்டரா ஆன ஜாதகத்தை எடுத்து வைங்க, இந்த விதியை நிரூபிக்கிறேன். இப்போ இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேர் இதே விதியை நான் என்னுடைய சேனல்ல சொல்லியிருக்கிறேன், கீழே பாருங்க என்ன கமெண்ட் இருக்கு, ஐயா இவர்கள் கொடுத்த அப்படியே விதி, நான் ஒரு டாக்டர், என் பிள்ளை ஒரு டாக்டர், அப்படியே இருக்கு. இப்ப மாலைமலர் கட்டுரையில் என்ன எழுதிட்டு இருக்கிறேன், ஒரு அண்ணன் தங்கை ஜாதகத்துடைய கட்டுரை எழுதியிருக்கிறேன், என்ன வளர்ப்பு, இன்னொன்னு இந்த சுபத்துவம்ன்றது இன்னொரு விதமான பிரிச்சு சொன்னேன், சுபத்துவம் என்பது என்ன, பாவ கிரகங்கள் சுபகிரகங்களோடு இணைவது. சரி, சுபகிரகங்கள் என்ன, சுக்கிரன் குரு தனித்த புதன் வளர்பிறை சந்திரன், இதில் ஒரு வித்தியாசம் பாருங்க, பூமிக்கு
இந்த புறம் இருக்கிறது சுக்கிரனும் புதனும், பூமிக்கு இந்த பக்கம் இருக்கிறது குரு. ஆக இருவேறு எதிர்நிலைகள்ல. சரி, பாப கிரகங்கள்ல பாருங்க, பூமிக்கு பக்கத்துல இருக்கிறது செவ்வா, பூமிக்கு தூரத்தில் இருக்கிறது சனி. பாப கிரகம்னு வந்துட்டாலே செவ்வாய் சனிக்கு தான் வந்துடுவேன். இந்த சுபத்துவத்திலையும் ஒரு வித்தியாசத்தை நான் அடையிருந்தேன். என்ன வித்தியாசம்? ஒரு பாப கிரகம் சுபத்துவம் அடைய வேண்டும் என்றால் முழுமை பெற்ற சுபகிரகத்தோட தொடர்பு பெறணும். முழுமை பெற்ற சுபகிரகம்ன்றது என்ன? குரு, சுக்கர, புதன். சரி, அதுல இன்னொரு விஷயத்தையும் வந்து நான் கொஞ்சம் தெளிவாக ஒரு இடத்துல சொன்னேன். என்ன சொன்னேன்? தனக்கு அருகில் இருக்கும் சுபகிரகங்களின் தொடர்பை பெறும் சுபகிரகங்கள் மட்டுமே முழுமையான சுபத்துவத்தை அடையும். தனக்கு அருகில் இருக்கும், அதை தான் ஞானிகள் மறைமுகமாகவே சொல்லியிருந்தாங்க. நான் வெளிப்படையாக அதை ஆராய்ச்சி பண்ணி சொன்னேன். என்ன சொன்னேன்? குரு தனக்கு பக்கத்தில் இருக்கிற சனியை சுபத்துவப்படுத்துவார். ஏன்னா குருவுக்கும் சனிக்கும் இருக்கிற நெருக்கம் தூரம் குறைவு. குருவால் செவ்வாயை அதிகமாக சுபத்துவப்படுத்த முடியாது. செவ்வாய் தனக்கு அருகில் இருக்கின்ற வளர்பிறை சந்திரனுடைய சுபத்துவப்படுத்துவார். இந்த 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 விதிகள்லாம் நுணுக்கமான விதிகள். இதெல்லாம் நீங்கள் அறிஞ்ச ஜாதகத்தில் அப்படியே பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும். செவ்வாய் வந்து சந்திரனுடைய தொடர்பால் மட்டுமே முதல் நிலை சுபத்துவம் அடைவார். சனி வந்து குருவோட தொடர்பால் மட்டுமே முதல் நிலை சுபத்துவம் அடைவார். சுக்கிரன் பார்த்தால் சனி சுபத்துவம் அடைவார். சுக்கிரனுக்கு ஏன் அறப்பார்வன்னு சொன்னாங்க தெரியுமா? சுக்கிரனை வந்து ஏன் வந்து இதை சொன்னாங்க? சுக்கிரனுக்கு ஒன்று கனெக்ட் பண்ணிங்கன்னா சுக்கிரன் அமைப்பில் ஒன்று சொல்லுவாங்க. அதை எல்லா பிராணங்களுக்கும் ஒரு கதை உண்டு. என்ன கதை உண்டு? வண்டா மாறி போய் அடைச்சிக்கிட்டாரு, அதை குத்துனாரு, உடனே கண்ணு குருடாயிடுச்சு, அதனால சுக்கராச்சாரியாருக்கு ஒன்றா ஒரு கண்ணு தான் அறப்பார்வை தான். இதெல்லாம் என்னன்னா குருவின் வலிமையை விட, குருவின் பார்வை வலிமையை விட பாதி அளவு தான் சுக்கிரனின் பார்வை வலிமை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு காது சாதாரண கதை. அவ்வளோ அந்த சம்பவம்லாம் நடக்கலை. அனைத்து கதைகளும் ஜோதிட உண்மைகளை தெளிவாக்குவதற்காக உங்களுக்கு சொல்லப்பட்டவையே. குருவின் பார்வை வலிமையை விட பாதி பார்வை வலிமை தான் சுக்கிரனுக்கு. ரெண்டு பேருமே சிவகிரகம். அவர் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? ஏன் ரெண்டு பேரையுமே குருன்னு சொல்லிட்டு போயிடலாமே? குரு சனியை சுபத்துவப்படுத்துவதற்கும் சுக்கிரன் சனியை சுபத்துவப்படுத்துவதற்கும் என்ன வித்தியாசம்? குரு பார்த்தால் குரு சேர்ந்தால் சனி முழுமையான சுபராவார். குரு சுக்கிரன் பார்த்தால் சுக்கிரன் சேர்ந்தால் பாதி சுபராவார். இதற்காகத்தான் தானம் கொடுக்கும்போது மகாபலி போய் இதோட இதில் போய் வண்டாக மாதிரி அடைச்சு கொண்டார், அங்கே தர்ப்பூலால் குத்துனாரு, ஒரு கண்ணு ஓட்டையாச்சு அப்படின்லாம் சொல்லப்பட்டது. ஆகவே சுபத்துவத்தில் ஒரு இதை சொல்லிக்கிட்டே போகலாம், ஏகப்பட்ட நிலைமைகள் இருக்கின்றன. அந்த சுபத்துவத்திலையும் செவ்வாய் இப்போ அந்த ஆரம்பிச்ச சப்ஜெக்டுக்கே வந்தோம்னா மருத்துவருடைய ஜாதகத்தில் சந்திரனும் செவ்வாயும் அதிகமாக சேர்ந்திருப்பாங்க. அந்த சந்திரன் ஒளி பொருந்திய சந்திரனாக இருப்பார். வளர்பிறை சந்திரனாக, தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் பௌர்ணமி நிலைக்கு அருகில் இருப்பார். அந்த சந்திரன் மிகப்பெரிய ஒளிநிலையை, தன்னுடைய ஒளியை செவ்வாய்க்கு கொடுக்குறதா இருப்பார். ஏன் வானத்தில் பாருங்க, குரு 150 கோடி மைல்களுக்கு அப்பால் செவ்வாயை பார்ப்பதற்கும் 8 கோடி மைல் தூரத்தில் இருக்கின்ற பூரணச்சந்திரன் செவ்வாயின் மேல் ஒளியை வீசுவதற்கும் வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஆகவே ஒரு பாவக்கிரகம் தனக்கு அருகில் இருக்கும் சுபத்துவ தன்மையுள்ள சுபகிரகத்தினால சுபத்துவம் அடையும். அந்த அதுக்காக தான் கிரகங்களுடைய ஆதிபத்தியங்களை சுப பாவ காரகத்துவங்கள்னு பிரித்தாங்க. ரத்தம் அவருடைய செவ்வாயின் ஒரு காரகத்துவம். அது வெட்டப்படும் ரத்தமா ஆப்ரேஷன்ல வர்ற ரத்தமான்றத சுப அசுபத்தன்மைகள் குறிக்கும். இப்போ நீங்க என்ன கேட்டீங்க? இறைச்சி கடக்காரனுக்கு செவ்வாய் தான், உண்மைதான். செவ்வாய் உச்சமானவன், செவ்வாய் பாவத்துவம் அடைந்தவன், செவ்வாய் பாவ நிலைகளில் இருப்பவன் கோழியை தினமும் நூற்றுக்கணக்கான உயிர்களை வெட்டுவான். அது அவனுடைய தொழில். தினமும் கோழியா இருப்பான், ஆட்டா இருப்பான். ஏன்னா அந்த சகப்பு செவ்வாயோடது. அதே செவ்வாய் சுபத்துவமானவன் தினமும் நூற்றுக்கணக்கான ஆப்ரேஷன்களை செய்வான், சிசேரியன் பண்ணுவான், ஆப்ரேஷன் பண்ணி உயிரை காப்பாற்றுவான். உயிரை காப்பாற்றுவதும் அதே கிரகமே, உயிரை கொள்வதும் அதே கிரகமே. அந்த கிரகத்தின் சுபத்துவ அசுபத்துவ விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை சொல்ல முடியும். எக்ஸலன்ட் குருஜி, எக்ஸலன்ட். அதாவது ஒரு விஷயத்தை வந்து ஃபுல் ஃபார்மில் இருக்கீங்க அப்படிங்கிறத நிரூபிச்சிங்க, வேற ஒன்றும் இல்லை. ஆதித்ய குருஜி ஃபுல் ஃபார்மில் இருக்க, ஏய் அசைக்க முடியாது அப்படின்னு. ஆக நண்பர்களுக்கு, ஜோதிட ஆர்வலர்களுக்கு இந்த இன்டர்வியூ என்பது ஒரு சிறந்த ஒரு கருத்து பகிர்வாக இருக்கிறது. நானும் ஜோதிடர் தான் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் இல்லாமல் தனக்கு தெரிந்த செய்தியை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணம் அந்த குருஜிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி
குரு எப்போவுமே தனக்கு தெரிஞ்சதை வெளிப்படுத்தி எதையும் மறைச்சு வைக்க முடியாது, மறைத்து வைக்கவும் கூடாது. ஸோ அந்த பெயருக்கு ஏற்றாற்போல் தன்மையை குண நலன்களை உடையவராக ஃபுல் ஃபார்மில் ஃபுல் ஸ்விங்கில் இருக்கார் அப்படிங்கிறது நல்லா தெரியுது பேசுனதில். வெரி ரொம்ப சந்தோஷம் எனக்கு, நல்ல ஒரு கலந்துரையாடல். இது ஜோதிட ஆர்வலர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் இது மிக சிறப்பான ஒரு வீடியோவாக அமைந்திருக்கும் என்று எண்ணுகிறேன். மேலும் இந்த நேர்முக விஷயங்களுக்கு நமக்கு ஒத்துழைப்பு நல்கிய நம்முடைய கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையாகவும் நேர்மறையாகவும் எடுத்துக்கொண்டு, ஏனென்றால் நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள் ஒரு சில நேரம் தவறுதலாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த இடத்தில் நல்ல நட்பு என்பது தொடர முடியாது. ஸோ நல்ல வகையில் அதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை அப்படிங்கிறதெல்லாம் அந்த இடத்துல நான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது போன்ற ஜோதிடர்களோடு கலந்துரையாடல் செய்ய வேண்டும் என்று நான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் நிறைய ஜோதிடர்களை தேர்வு செய்து வைத்திருக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறப்பு உண்டு, அந்த சிறப்பு அம்சத்தை அவர்கள் எவ்வாறு கையாள்கிறார்கள் அப்படிங்கிற அந்த டெக்னிக்கை நான் தெரிஞ்சுக்கிறேன் இன்றைக்கி. ஏன்னா நான் ஒரு தடவை சொல்லியிருந்தேன், அடுத்து போன வீடியோவில் எங்கள் ஊர் பக்கத்தில் கொல்லங்குடியில் போய் பார்த்தேன், குறி பார்க்குற லேடிஸை கூட நான் போய் பார்க்கறது உண்டு, கேள்விகள்லாம் கேட்கறது உண்டு. ஸோ அந்த அடிப்படையில் வந்து எல்லாத்தையுமே கேள்வி கேட்பேன், எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். நம்ம அப்போ தான் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் தேடல் உள்ள வரைக்கும் வாழ்வில் வந்து ருசி இருக்கும் அப்படின்னு சொன்னான் ஒரு கவிஞன். உண்மைதான், அது தேடல் ஏதாவது ஒரு வழியில் ஏதாவது ஒரு வகையில் தேடல் அப்படிங்கிறது தான் வாழ்க்கை வந்து ரொம்ப ருசிகரமாகவும் தினந்தோறும் ஆவலை தூண்டக்கூடிய விதத்திலும் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அதிகப்படுத்துவதாகவும் இருக்கும். அந்த அடிப்படையிலே ஆதித்ய குருஜி அவர்களோடு கலந்துரையாடல் என்பது மிகுந்த புத்துணர்ச்சியை தரக்கூடியதாகவும் ஒரு சில புதிய செய்திகளை தெரிந்து கொள்ள முடிந்ததாகவும் இந்த நிகழ்ச்சி என்பது அமைகிறது. ஆதித்ய குருஜி அவர்களுக்கு நன்றி கூறி இந்த நேரலையை இத்தோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சார் உங்கள்கிட்ட ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம்